நான் படிக்கிறேன். ராகவேந்திர குருசாரபோருடைய மிருத்திகா பிருந்தாவனுடைய மகிமை விசேஷமாக சொல்லணும் அப்படின்னார். ராகவேந்திரனுடைய ஒவ்வொன்றும் மகிமை. பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே. ராகவேந்திரர் இன்றைக்கும் காமதேனு கற்பக விரக்ஷம் சித்தாமணியாக இருந்து வேண்டுபவர்களுக்கு வேண்டும் மரத்தை கொடுக்கக்கூடியவர். அவருடைய எதுதான் விசேஷம் இல்லை? ராகவேந்திரருடைய தீர்த்தம் விசேஷம், அவருடைய மந்திராட்சதை விசேஷம், அவருடைய காஷாய வஸ்திர பிரசாதம் விசேஷம், அவருடைய மிருத்திகை விசேஷம், அவருடைய நாமம் விசேஷம். அவர் இருந்த காலத்திலேயே மகிமைகளை காமிச்சவர். அவர் பிருந்தாவன பிரவேசம் செய்து சசரீரியாக தன்னுடைய பூத உடலினோட ஜீவனோட பிருந்தாவன பிரவேசம் செய்து இன்றைக்கும் அவருடைய மூல பிருந்தாவனத்திலே மந்திராலயத்தில் இருந்துட்டு 72 தேவதா மூர்த்திகளை ஜபம் பண்ணிட்டு இருக்கார், ராமருக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கார்னார். அப்பேற்பட்ட ராகவேந்திர தீர்த்தருடைய ஒவ்வொன்றும் விசேஷம்னு பார்க்கணும். ஏனால் தேசாயி ஒருவர் இவருடைய தன்னுடைய ஆத்திலே பிக்ஷைக்கு அழைத்து ராகவேந்திரை அழைக்கிறார். மாவின ரசத்திலே அவனுடைய குழந்தை விழுந்து இறக்கிறான். தீர்த்தத்தை புரோக்ஷனை பண்றார். அந்த நேரத்திலே தூங்குறவன் மாதிரி எழுப்புறான். பூர்ணாயுகு பூர்ண சம்பத்தி ஸ்தோத்ரஸ்யாஸ்ய ஜபாத் பவேத். ஸ்தோத்திரம் பண்ணாலே பூர்ணாயுசு நாள். ராகவேந்திரரே தீர்த்தத்தை புரோக்ஷனை செய்தார். ராகவேந்திர தீர்த்தம் எப்பேற்பட்டதுனால் சர்வயாத்திரா பலாவாப்தி யதாசக்தி பிரதட்சிணம் கரோமி தம சித்தசிய பிருந்தாவன கதம் ஜலம் சிரசா தாரயாம் யத்ய சர்வ தீர்த்த பலாப்தயேங்கிறார். அவருடைய தீர்த்தத்தை புரோக்ஷனை செய்தாலே எல்லா தீர்த்த யாத்திரை செய்த பலன், அவருடைய பிருந்தாவனத்தை பிரதட்சிணம் பண்றதுனாலே எல்லா தீர்த்த யாத்திரைக்கும் போய் வந்த பலன்கிறார். ராகவேந்திரனுடைய காஷாய வஸ்திரம் அபரோக்ஷ ஞானத்தை கொடுக்கக்கூடியதுங்கிறார். அவருடைய சிஷ்யர் அவருடைய காஷாய வஸ்திரத்தை எடுத்து துவைக்க போகிறார். மூன்று பேர் வர்றார். வந்தவர் கேட்கிறார், இன்னைக்கு நான் விரும்பிய பதார்த்தம் ஆகுமா என்னால். காஷாய வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்தை சொல்றார், நீங்கள் வேண்டியதெல்லாம் அங்க தயாராயின் இருக்குன்னு. இவர்கள் தாம் பேசிட்டு வந்தது எப்படி இவர்களுக்கு தெரிஞ்சது? ஆச்சரியமாக இருக்கு. காஷாய வஸ்திரத்தை தொட்டால் பேசுறார், அதை விட்டால் பேச முடியல. இந்த சிஷ்யருக்கு பார்க்கிறார், ராகவேந்திரனுடைய காஷாய வஸ்திரத்தை தொட்டதனாலே அபரோக்ஷ ஞானம். அபரோக்ஷி கிருத ஸ்ரீசகா சமபேட்சித பாவஜகா அபேட்சித பிரதாதான்யோ ராகவேந்திரா நவித்யதேன்னு. அந்த மூன்று பேருடைய பரம்பரை இன்றைக்கும் மூல பிருந்தாவனத்தை பூஜை செய்யக்கூடிய பரம்பரையாக ராகவேந்திர மந்திராலயத்துல பூஜை பண்ணிட்டு இருக்கார். ராகவேந்திரனுடைய மிருத்திகை சிஷ்யன் விவாகம் ஆகணும்னு கேட்கிறான். அவனுக்கு சம்பத்து இல்லை, கையில வருமானம் இல்லை, சொத்து இல்லை. பொன் வேணும், நல்ல தனக்கு ஏத்த பொன் குழந்தை வேணும், தேடணும். எந்த விசாரமும் இல்லை, சிந்தனை இல்லை. ராகவேந்திரத்திலே கேட்கிறார், விவாகம் ஆகணும், மிருத்திகை கொடுக்கிறார். அது பிரசாதம் ஏத்துண்டு போறான். ஏத்துண்டு போனவனுக்கு ஒரு ஆத்திலே திண்ணையிலே படுக்கிறார். அந்த ஆத்திலே ஒரு கர்ப்பவதி குழந்தை பிறக்கிறது, பிரசவமாகிறது. ஒரு பெரிய பூதம் வந்து சாப்பிட வர்றது. அந்த பூதத்தை அந்த மிருத்திகை கரைச்சு தெளிக்கிறார். அந்த பூதத்துக்கும் சத்கதி ஆகிறது. அவன் இந்த பிராமணருக்கு கொடுக்க நினைத்த ஐஸ்வர்யமும் பொற்கோவியலாக குவிஞ்சு கிடக்கிறது. அந்த ஆத்து கர்ப்பவதி பெண் குழந்தைக்கு என்ன பிரசவமானதோ அவரோட தங்கையை விவாகம் பண்ணி கொடுக்கிறார் அந்த ஆத்து மாமா. பாருங்க, விவாகமாகணும் வந்தவருக்கு மிருத்திகையை மாத்து கொடுக்கிறார். அந்த மிருத்திகை எவ்வளவு வேலை பண்ணதுன்னா, விவாகமாகறதுக்கு பொண்ணையும் கொடுத்து, அந்த பொண்ணை வச்சு விவாகம் பண்ணிக்கிறதுக்கு சம்பத்தையும் கொடுத்து, எல்லா வகையிலும் அனுகிரகம் பண்றது. ராகவேந்திரனுடைய மிருத்திகை மகிமைங்கிறார். அவருடைய மந்திராட்சதை கொடுத்த இடத்துல எல்லாம் வேலை பார்த்திருக்கு அந்த காலத்திலே. ராகவேந்திரன் காலத்திலையும் ஆகட்டும், இன்னைக்கு அவர் பரம்பரையில இருக்கக்கூடிய பீட்டாதீசர்கள் கொடுக்கக்கூடிய மந்திராட்சதனுடைய பலமும் அதுங்கிறார். ஏனால் இன்றைக்கு வரைக்கும் அது அக்ஷய பாத்திரம்ங்கிறார். ராகவேந்திரர் எந்த ஒரு பாத்திரத்துல இருந்து மந்திராட்சதை கொடுத்துட்டு இருந்தாரோ அது காலியானதே இல்லையாம். இன்னைக்கு வரைக்கும் நிரப்பிண்டே வர்றார். எந்த மந்திராட்சதை ராகவேந்திரர் கொடுத்துட்டு இருந்தாரோ அந்த மந்திராட்சதையினுடைய சிறிது பாகம் இன்றைக்கு இருக்கக்கூடிய பீட்டாதீசர்களுக்கு கொடுக்கக்கூடிய மந்திராட்சதையும் கலந்திருக்கு. அது அக்ஷய பாத்திரமாக இருக்குங்கிறார். அதனாலே மந்திராட்சதை பலம் இன்றைக்கு வரைக்கும் நமக்கு அனுபவத்துல தெரிகிறது. அவருடைய நாமம் எப்பேற்பட்டதுன்னா, எந்த ஒரு நாமத்தை சொன்னதுனாலேயே படிப்பறிவில்லாத வெங்கண்ணாவுக்கு படிப்பறிவும் வந்தது, திவானாக பதவியும் கிடைக்கிறது. ஸ்ரீராகவேந்திராய நமஹா இஷ்டாட்சர மந்திரதா ஜபிதாத் பாவிதா நித்யம் இஷ்டார்த்தா சிஹு அசம்சயஹா அண்ணால். ராகவேந்தருடைய தீர்த்தம் மகிமை, அவருடைய மந்திராட்சதை மகிமை, அவருடைய வஸ்திரம் மகிமை, அவருடைய நாமம் மகிமை, அவருடைய மிருத்திகை மகிமைன்னு.
அப்பேற்பட்ட மிருத்திகை யால் கொண்டு வரப்பட்டு பிரதிஷ்டாபனை செய்யப்பட்ட மிருத்திகா பிருந்தாவனங்களுடைய மகிமை எப்படி இருக்கும்னா, அதே மகிமை எப்படி மூல பிருந்தாவனத்திலே எப்பேற்பட்ட மகிமையோ அது மிருத்திகா பிருந்தாவனங்களிலும் உண்டுங்கிறோம். ராகவேந்திரர் ஜோசியம் பார்க்க சொல்றார், மூன்று கேரடத்து விசேஷமான பாண்டியத்தை தெரிஞ்சவர் ஜோசியம் பார்த்துட்டு வர்றார், உங்களுடைய ஆயுஷ் என்னன்னு கேட்கிறார். சொல்றார் ராகவேந்திரர் கணிச்சு வந்து சொல்றாரா, முந்துநூறு மனுஜ கே ராகவேந்திரா, முருநூறு கிரந்த கே ராகவேந்திரா, எழுநூறு பிருந்தாவன ராகவேந்திரா, கரதல்லி பருவரு ராகவேந்திரா, ராகவேந்திரா குரு ராகவேந்திரா, ராகவேந்திரா குரு ராகவேந்திரா. ஒன்று மனுஜக்கே சொன்னாராம், சில பேர் நீங்கள் நூறு வயசு வரைக்கும் இருப்பேன், எழுபது வயசுக்கு மேல இருந்தவர் ராகவேந்திரர் பூத உடல் இல்லை. சில பேர் சொன்னார் முன்னூறு வருஷங்கள்னு, சில பேர் ஒருவர் சொன்னார் இல்லை எழுநூறு வருஷங்கள்னு. அதாவது தேக திருஷ்டி, கிரந்த திருஷ்டி, பிரபாவ திருஷ்டின்னு மூன்று பார்வையிலே பார்த்து கணிச்சு கொண்டு வந்திருக்காரு. தேக திருஷ்டியிலே இந்த பூத உடலை எல்லோர் பார்வையிலும் படும்படியாக அவர் 72 வருஷங்கள் மேல இருந்திருக்கார். சொல்றார், நான் பிருந்தாவன பிரவேசம் செய்யக்கூடிய நேரம் வந்தெடுத்து. அப்ப 300 வருஷங்கள் என்ன அப்படின்னா, நான் ஜீவனோட பிருந்தாவன பிரவேசம் செய்தாலும் 700 வருஷங்கள் ஜீவனோட இருக்க போறேன், அதற்கு அடையாளமாக 300 வருஷங்கள் என்னுடைய கிரந்தங்கள் பிரபல்யமாவதற்கு பிரசித்தியாவதற்கு 300 வருஷங்கள். இப்ப 700 வருஷங்கள், 700 வருஷங்கள் நான் பிருந்தாவனத்தின் உள்ளே ஜீவனோட இருக்க போறேன், அதற்கு அடையாளமாக 700 மிருத்திகா பிருந்தாவனங்கள் வரும்னு ராகவேந்திரர் சொல்றார். அதற்கு அடையாளமாக வந்த பிருந்தாவனங்கள் தான் இந்த பிருந்தாவனங்கள் எல்லாம். அதனுடைய வரிசையிலே சில பிருந்தாவனங்களை இருக்கக்கூடிய இந்த ஒரு 40 நிமிஷத்துல பார்க்க போறோம். 8 பிருந்தாவனங்கள் நாம் சங்கல்பம் பண்ணின்றது ராகவேந்திர அனுகிரகத்துல பாக்குறோம். அந்த பிருந்தாவனங்களிலே ஜீவனோட இருக்காராங்கிறதுக்கு அடையாளம் இன்றைக்கும் என்னலாம், ராகவேந்திர பிருந்தாவன பிரவேசம் செய்த உடனேயே உள்ள இருந்து தன்னுடைய குரலை கொடுத்திருக்கார் அப்பன்னாச்சாரியாருக்கு. சாட்சி ஹயாஸ்யோத்ரஹின்னு சொல்லி அவர் செய்த அந்த ஸ்தோத்திரத்தை பூர்த்தி பண்ணி கொடுத்தவர் ராகவேந்திரர். அதற்கப்புறமாக தாமஸ் மன்றோ மந்திராலயத்தை அரசுடைமை ஆக்கணும் போன நேரத்திலே அவரிடத்திலே ஆங்கிலேயத்திலேயே பேசி உள்ளே இருந்து தான் இருக்கேன்னு காமிச்சிருக்கார். அவரை கலெக்டராகவும் பதவி உயர்வு செய்து அதை அப்ரூவ் பண்ணவும் வச்சிருக்கார். பின்னாலே வந்த ஜெகநாத தாசருக்கு குரல் கொடுத்திருக்கார், விஜயதாசருக்கு காட்சி கொடுத்திருக்கார், இன்றும் ஜீவனோட இருக்காருங்கிறதுக்கு பல விதப்பட்ட காட்சிகள் நமக்கு முன்னாலே வந்துருக்கு. அதிலே ஒரு வரிசையிலே முதல் பிருந்தாவனம் முதலாவது நாம பார்க்கக்கூடிய பிருந்தாவனம் ஸ்ரீரங்கத்திலே இருக்கக்கூடிய ராகருடைய பிருந்தாவனம். ரங்கநாதனுடைய திவ்ய விமானம், எந்த ஒரு ரங்கநாதன் பிரம்ம தேவரே பூஜையை செய்து இச்சுவாகு ராஜ பரம்பரைக்கு கொடுத்து, அந்த இச்சுவாகு வம்சத்திலே சூரிய பரம்பரையிலே வந்த தசரதனும் பூஜை செய்து, அந்த ரங்கநாதனை அந்த ரங்கநாதனுடைய அவதார ரூபமான ராமரே பூஜை செய்து, அதற்கப்புறமாக தனக்கு சேவை செய்ததனுடைய மகி அந்த ஒரு கருணையினாலே விபீஷணனுக்கு கொடுக்கிறார். அந்த விபீஷணனுக்கு கொடுத்த ரங்க விமானமே இன்னைக்கு ஸ்ரீரங்க கஷேத்திரத்திலே சந்திர புஷ்கரணியில இருக்கு. அப்பேற்பட்ட அந்த ஸ்ரீரங்க கஷேத்திரத்திற்கு ராகவேந்திரருடைய நேரடி சிஷ்யர், ராகவேந்திரருக்கு அவருடைய பூர்வாசிரம அண்ணன் ராஜா குருராஜாச்சாரர் இருந்தார். அவர்தான் ராகவேந்திரருக்கு உபநயனம் செய்து விவாகம் செய்து எல்லாம் பண்ணவர். அப்பேற்பட்ட அவருக்கு ராகவேந்திரர் பீட்டாதீசராக அனுப்புறம் அந்த பூர்வாசிரம அண்ணனுடைய பேரன்கள் 4 பேர், அடுத்தடுத்ததாக 5 பேர், அதுல 4 பேர் பீட்டாதீஷராக வர்றார். ராகவேந்திரரிடத்திலே நேரடியாக பாடங்களை படித்து ராகவேந்திரருக்கு அப்புறமாக அடுத்தடுத்ததாக பீட்டத்திற்கு வந்தவர் ராகவேந்திரருடைய பூர்வாசிரம அண்ணனுடைய பேரன்கள் 4 பேர், யோகீந்திர தீர்த்தர், சூரியேந்திர தீர்த்தர், சுமதீந்திர தீர்த்தர், உபேந்திர தீர்த்தர், 4 பேர். அதுல சூரியேந்திர தீர்த்தர் மானாமதுரையிலே பிருந்தாவனஸ்தராகிட்டார் சொல்றார். அவர் பிருந்தாவனம் எனக்கு கிடைக்கல, அது முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய மசூதிகளில் உள்ள இருக்குன்னு சொல்றார், அது இன்னும் தெரியல. ஆனால் ராகவேந்திரருக்கு அப்புறமாக ராகவேந்திரர் எந்த ஒரு ராகவேந்திரர் பிருந்தாவன பிரவேசம் செய்யும் போது கிருஷ்ணன் நர்த்தனம் ஆடினானோ
எந்த ஒரு ராகவேந்திரர் பிருந்தாவன பிரவேசம் செய்தவருடைய கரக்கமலத்தை பிடிச்சிட்டு போனாரோ அந்த யோகீந்திர தீர்த்தர் கரக்கமலத்தையே ராகவேந்திரர் பிடிச்சிட்டு உள்ள போய் உட்கார்ந்தார். அவர் பிருந்தாவனத்தை மூடின அப்புறம் உள்ளே இருந்த சாட்சி ஹயாஸ்யோத்திரகின் குரல் கொடுக்கும் போது கேட்டவர் யோகீந்திர தீர்த்தர். அப்பேற்பட்ட அந்த யோகீந்திர தீர்த்தர் யாத்திரை மார்க்கத்திலே ஸ்ரீரங்க கஷேத்திரத்திற்கு வர்றார். பல வருஷ காலம் கும்பகோணத்திலே வாசம் செய்த அப்புறம் ஸ்ரீரங்க கஷேத்திரத்திற்கு வர்றார். அங்கு மல்லிகைப்பூ அக்ரஹாரம் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிருந்தாவனம் இருக்கக்கூடிய கஷேத்திரம் மல்லிகைப்பூ அக்ரஹாரத்திற்கு வர்றார். அங்கே ஒரு ஆலமரமும் அரச மரமும் ஒன்னோடு ஒன்று இணைந்து இருக்கு. அந்த மரத்தின் பக்கத்திலேயே அங்க தபசத்திலே உட்கார்றார். தினப்படியாக பூஜைகளை பண்றார். ரங்கநாதனை தியானம் பண்றார். அந்த இடத்திலே அந்த ஆலமரமும் அரச மரமும் இணைஞ்சின்று இருக்கக்கூடிய அந்த மரத்தின் விருட்சத்திலிருந்து ஒரு சப்தம் துவனியானது கேட்கிறது. என்ன சப்தம் கேட்கிறதுன்னு பார்த்தால் அது ஓங்காரநாத சப்தம். ஓங்காரத்தை ஜபிக்கக்கூடிய சப்தம் கேட்கிறது. இன்னும் நுண்ணிப்பாக அதை சிரவணம் பண்ணும் போது தெரிகிறது இது அவருக்கு மிகவும் பிரபல்யமான பரிச்சயப்பட்ட சப்தம். அது என்னன்னு பார்த்தால் தன்னுடைய குருவான ராகவேந்திரருடைய குரல் துவனி அங்க கேட்கிறது. அவரே உள்ளே இருந்து ஓங்கார ஜபம் பண்ணக்கூடிய அந்த சப்தம் அவருக்கு கேட்குது. யோகீந்திர தீர்த்தருக்கு ரொம்ப சந்தோஷமாகிறது. எந்த ஒரு தன்னுடைய குருவை தான் பிருந்தாவன பிரவேசம் பண்ணும்போது நேரடியாக இருந்து பார்த்தாரோ, எந்த ஒரு ராகவேந்திர தீர்த்தர் பிருந்தாவன பிரவேசம் செய்யும் போது எப்படி முன்னாள் பீட்டத்தை இந்த சம்ஸ்தானத்தை நான் நிர்வகிக்க போறேன் அப்படிங்கும் போது ராமன் எப்படி பரதனுக்கு தன்னுடைய பாதுகையை கொடுத்தாரோ ராகவேந்திரர் சொன்னாரா, என்னுடைய பாதுகையை கொடுக்கிறேன், இதை வச்சுட்டு நீ சம்ஸ்தானத்தை பண்ணுன்னான். இன்றைக்கும் ராகவேந்திர பட பரம்பரை ராகவேந்தருடைய மூல அந்த ராகவேந்தருடைய பாதுகைக்கு பூஜை பண்றான். அப்பேற்பட்ட அந்த பாதுகையை வச்சுட்டு பூஜை பண்ணிட்டு இருந்த யோகீந்திர தீர்த்தருக்கு ராகவேந்தருடைய குரல் கேட்டதுனாலே அங்கேயே பல வருஷ காலம் இருந்து பிருந்தாவனஸ்தராகிறார் யோகீந்திர தீர்த்தர். 1617 அதாவது ராகவேந்தர் 1671 பிருந்தாவன பிரவேசம் பண்றார். அதற்கப்புறமாக இங்கு யோகீந்திர தீர்த்தர் 17 பீட்டாதீசராக இருந்தவர் இங்கு வந்து பிருந்தாவனஸ்தராகிறார் ஸ்ரீரங்கத்திலே மல்லிகப்பு அக்ரஹாரத்தில். அதற்கப்புறமாக அவருடைய சிஷ்யர் சூரியேந்திர தீர்த்தர் மானாமதுரையிலே, அவருக்கு அப்புறமாக சுமதீந்திர தீர்த்தர். அந்த சுமதீந்திர தீர்த்தர் காலத்திலேதான் ராணி மங்கம்பாவிற்கு அவர் செய்த அனுகிரகம், அவர் செய்த உபதேசத்திலேதான் காவேரி நதி தீரத்திலே அம்பா மண்டபத்தை கட்டுறான் ராணி மங்கம்பா. சுமதீந்திர தீர்த்தர் அனுகிரகம் பண்ணது அறிவுரை பண்ணதுனாலே அந்த ராணி மங்கம்மா சபையிலே அந்த கஜானாவிலே இருந்த நீடாதேவி பூஜை செய்த வைகுண்ட வாசுதேவ மூர்த்தியை கொடுக்கிறாள் ராஜி ராணியானவள் சுமதீந்திர தீர்த்தருக்கு. அதுவே இன்றைக்கு வரைக்கும் ராகவேந்திர மட பரம்பரையிலே வைகுண்ட வாசுதேவ மூர்த்தி பூஜையானது ஆகிறது. அது ராணி மங்கம்மா சுமதீந்திர தீர்த்தருக்கு கொடுத்ததுங்கிறார். ஸ்ரீரங்கநாதனுக்கு மந்திரவாதிகள்லாம் அவருடைய சக்தியை குறைக்கணும்னு சொல்லி ஏதோ மந்திர அபிமந்திரம் பண்ணி ரங்கநாதன் உற்சவ மூர்த்திக்கே சக்தியை குறைக்கும் போது சுமதீந்திர தீர்த்தர் அந்த இடத்திலே யக்ஞயாகங்களை பண்ணி மீண்டும் ரங்கநாதனுடைய சாநித்தியத்தை கொண்டு வர்றாருங்க. அந்த சாநித்தியத்திற்கு பங்கம் வரக்கூடாதுன்னு எதிர்படியாக ரங்கநாதனை பார்த்தபடியாக முக்கிய பிராமணை பிரதிஷ்டாபனை பண்றார் சுமதீந்திர தீர்த்தர். அப்பேற்பட்ட சுமதீந்திர தீர்த்தர் பரம்பரையிலே பின்னாலே உபேந்திர தீர்த்தர் இப்படி பரம்பரையானது வந்து புனீந்திர தீர்த்தர்னு ஒரு வீடி சன்னியாசி அவரும் அங்கே பிருந்தாவனஸ்தராகிறார். இப்படி பலதரப்பட்ட மகனியர்கள் மூல பிருந்தாவனம் இருக்கக்கூடிய அந்த கஷேத்திரத்திலே 1914 கிட்டத்தட்ட 226 ஆயிடுத்து. முதல் பிருந்தாவனம் யோகீந்திர தீர்த்தர் ராகவேந்திரோட சிஷ்யர் பிருந்தாவனஸ்தராகி 226 கழித்து ஹிரண்யாச்சார்னு சொல்லக்கூடிய ஆச்சார் அங்க பூஜை பண்ணிட்டு இருக்கார். அவருக்கு ராகவேந்திரருடைய நேரடி சிஷ்யர் பீட்டாதீஷர் யோகீந்திரர் இருக்கார். அவருக்கு அப்புறமாக வந்த சுமதீந்திர தீர்த்தர் உபேந்திர தீர்த்தர் அவர்கள்லாம் பிருந்தாவனஸ்தராக இருக்கார். இங்கே ராகவேந்திரன் வந்தா நல்லா இருக்குமே மிருத்திகா பிருந்தாவனம் அப்படின்னு பிரார்த்தனை பண்றார். பிரார்த்தனை பண்ண நேரத்துல அவருக்கு சொப்பனத்திலே ராகவேந்திரர் வந்து சூச்சனை கொடுக்கிறார், நான் இங்கு வரப்போறேன். எந்த இடத்திலே நான் எந்த ஒரு இடத்திலே யோகீந்திரருக்கு நான் உள்ளே இருந்து நான் இருக்கேன்னு காமிச்சனோ, என்னுடைய ஓங்கார பிரணவ ஜபம் பண்ணக்கூடிய சப்தம் வந்ததோ, அந்த அரச மரமும் ஆரமும் இழைஞ்சிருக்க இடத்திலேதான் பிரதிஷ்டாபனை பண்ணணும். அது வாடவே இல்லையே. 200 மேலேயாகணும் அந்த வாடம் வாரலை, அது தானாக மாறும்னாராம். என்னைக்கு சொப்பனத்துல சூச்சை கொடுத்தாரோ அடுத்த நாளிலிருந்து அந்த கிளைகள் எல்லாம் வாடி 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 கீழே விழுந்துதான். மகிமைகள் பாருங்க ராகவேந்தருடைய மகிமை. 200 வாடாத மரம் அன்றையிலிருந்து வாடி 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 அந்த மரம் தானாக பட்டு போய் விழுந்ததாம். அந்த இடத்திலேயே
அந்த காலத்திலே பீடாதீசராக மந்திராலயத்தில இருந்த சுஷிலேந்திர தீர்த்தர் மிருத்திகை கொண்டு கொடுக்கிறார். அந்த அவரத்திலிருந்து அவருடைய அவரே வந்து மந்திராலயத்திலிருந்து மூல பிருந்தாவன மிருத்திகை எடுத்துட்டு வந்து அங்கே பிரதிஷ்டாபடை பண்றார். ராகவேந்தருடைய பிருந்தாவனம் ஸ்ரீரங்க கஷேத்திரத்திலே எந்த ஒரு இடத்துல யோகீந்திர தீர்த்தருக்கு அவர் தன்னுடைய வாக் சப்தத்தை கொடுத்தா காமிச்சாரோ செய்து காமிச்சாரோ அந்த இடத்திலேயே ராகவேந்தருடைய மிருத்திகா பிருந்தாவனம் அமைகிறது. இன்னும் மகிமை என்னன்னா அந்த ஊரிலே தான் ஸ்ரீபாதராஜர் பல வருஷ காலம் வியாசம் பண்ணார். ஸ்ரீபாதராஜர் இடத்துல வியாசராஜர் படிச்சுட்டு இருக்கும் போது வாசம் செய்த ஸ்தலம். ஸ்ரீபாதராஜருடைய மூல பரம்பரையில அவருடைய குரு மகனியர்கள் எல்லாம் சுவர்ணவர்ண தீர்த்தர் பரசுராம தீர்த்தர் எல்லாம் மூல பிருந்தாவனம் இருக்கக்கூடிய க்ஷேத்திரம். இது மாத்திரமல்ல, ராகவேந்திரருடைய பூர்வ அவதாரமான வியாசராஜ மட பரம்பரையில் இருக்கக்கூடிய லக்ஷ்மிநாத தீர்த்தர், லக்ஷ்மி பதி தீர்த்தர், லக்ஷ்மி நிதி தீர்த்தர், வித்யா ஸ்ரீதர தீர்த்தர், வித்யா வாரதி தீர்த்தர் போன்ற பீட்டாதீஸ்வரருடைய மூல பிருந்தாவனம் அமைஞ்சிருக்கு. அது எப்படி இருக்குன்னா அந்த வியாசராஜருடைய பரம்பரையில வந்த பீட்டாதீஸ்வரரை ராகவேந்தர் பார்த்துட்டு இருக்கும்படியாக அவருடைய மிருத்திகா பிருந்தாவனம் அங்க அமைஞ்சிருக்கு. அப்பேற்பட்ட ஸ்ரீரங்க க்ஷேத்திரம் எல்லா மகனியர்களும் ஆச்சாரியர் மத்வரிலிருந்து டீகாச்சாரியர் ஆகட்டும், ஸ்ரீபாதராஜர் ஆகட்டும், வியாசராஜர் ஆகட்டும், விஜயேந்திர ரகுத்தம ராகவேந்திரரும் யாத்திரை செய்த க்ஷேத்திரம் அப்பேற்பட்ட ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்திலே ராகவேந்திரருடைய மிருத்திகா பிருந்தாவனம் நாம் இன்னைக்கு பார்த்த ஒரு பிருந்தாவனம். இரண்டாவது பிருந்தாவனம் அதே போல ராகவேந்திரர் தன்னுடைய யாத்திரைகளை போல் பல நாட்கள் இருந்த க்ஷேத்திரம் உடுப்பி க்ஷேத்திரம். எந்த ஒரு உடுப்பியிலே ஆச்சாரியர் மத்வர் முக்கிய பிராணர் அவதாரம் செய்ய போறார்னு ஒருத்தருக்கு ஆவேசம் வந்து பேச வராதவன் நடக்க வராதவன் ஆவேசம் வந்து அனந்தேஸ்வர சன்னிதானத்துல சொல்றான். மத்தியகேகப்பட்ட தம்பதிகள் 12 வருஷ காலம் தபசு மேற்கொண்டு விரதம் மேற்கொள்ளும் போது முக்கிய பிராணர் வாயு பகவானே அவதாரம் பண்றார். ரஜத பீட்டபுரம்னு சொல்லக்கூடிய அந்த க்ஷேத்திரம் அனந்தேஸ்வரன் லிங்க ரூபத்தில் இருக்கக்கூடிய க்ஷேத்திரம், சந்திரன் தன்னுடைய பாபத்தை பரிகாரம் பண்றதுக்காக அங்கு வந்து தபசு மேற்கொண்ட க்ஷேத்திரம், சந்திர மௌலீஸ்வரர் இருக்கக்கூடிய க்ஷேத்திரம். எந்த ஒரு க்ஷேத்திரத்திலே துவாரகையிலே உடுப்பி கிருஷ்ணனுடைய பத்னியான சாட்சாத் மகாலட்சுமி ருக்மிணி தேவியை பூஜை செய்த உடுப்பி கிருஷ்ணன் பின்னாலே அவரே பீமனாலும் அர்ஜுனனாலும் பூஜை செய்யப்பட்டு பின்னால் ஆச்சாரியர் மத்வர் மல்பே கடற்கரையிலே அவர் விக்கிரகம் கிடைக்கும் போது உடுப்பிலே பிரதிஷ்டாபனை செய்தார். அஷ்ட மடங்களை அங்கே ஸ்தாபனம் பண்றார். மத்வ சரோவரம் அங்கு பக்கத்துல இருக்கு. அப்பேற்பட்ட அந்த க்ஷேத்திரத்திற்கு ஆச்சாரிய மத்வர் அந்த க்ஷேத்திரத்திலே இருந்து அனந்தேஸ்வர சன்னிதானத்திலே ஐத்தரேய உபனிஷத் பாஷ்யத்திற்கு பாட்டு பிரவச்சனம் செய்யும் போது மேலோகத்திலிருந்து புஷ்ப விருஷ்டி ஆகும் போது ஆச்சாரியர் மத்வர் அங்க மறையறார், மேல்பதிரிக்கு பிரவேசம் பண்றார். அப்பேற்பட்ட புண்ணியகரமான க்ஷேத்திரத்திற்கு ராகவேந்திரரும் வந்திருக்கார். அதற்கு முன்னாலே அந்த க்ஷேத்திரத்தினுடைய மகிமை அந்த அஷ்டமடத்திலே ஒரு மடமான சோதே மடத்தினுடைய பீட்டாதீசர் வாதிராஜன் ராகவேந்திரருக்கு முன்னாலேயே தன்னுடைய தேகத்தினோட பிருந்தாவன பிரவேசம் செய்தவர் வாதிராஜர். 120 ஆண்டுகள் வாழ்ந்து அவர் வியாசராஜரிடத்துல படிக்கிறார். அவர் படிக்கும் போது கூட இருந்தவர் யாருன்னா விஜயேந்திரர், ராகவேந்திரருடைய பரம குரு. ரெண்டு பேரும் படிச்சுட்டு இருக்கும்போது சொன்னாலாம் வியாசராஜரை கண்டிப்பாக வரணும்னு அப்படின்னு நினைக்கிறார். அப்போ வியாசராஜர் உடுப்பிக்கு வர்றார். உடுப்பிக்கு வரும்போது அங்கேதான் தன்னுடைய கிருதியை ரசனை பண்றார். தாயே பாயல்லி ஜகவன்னே தோரித ஜகதோதாரக நம்ம உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா நீ பேகனே வாரோ, கிருஷ்ணா நீ பேகனே வாரோன்னு வியாசராஜர் உடுப்பியிலே வந்து அந்த கிருஷ்ணன் முன்னிலே தானே ரச்சனை பண்ண கிருதி. அப்பேற்பட்ட வியாசராஜரே மீண்டும் ராகவேந்திர அவதாரம் பண்றான்னு பாக்குறோம். அந்த வியாசராஜரத்துல படித்த வாதிராஜரும் விஜயேந்திரனும் ரெண்டு பேரும் பேசுகின்றாளாம். நான் பரியாயத்திலே உடுப்பிக்கு கிருஷ்ணனுக்கு பூஜை செய்யும் போது வாதிராஜர் சொல்றார் விஜயேந்திரரே நீங்கள் வரணும்னு. விஜயேந்திரர் தன்னுடைய வாதிராஜருடைய பரியாய காலத்துல உடுப்பிக்கு போகிறார். போகும்போது ஒரு பூமியை தானம் பண்றார். அந்த பூமி என்னன்னால் உடுப்பி கிருஷ்ணனுக்கு நேர் எதிரிலே கிருஷ்ணனை பார்த்துட்டே இருக்கும்படியான ஒரு பூமி வாதிராஜர் விஜயேந்திர தீர்த்தருக்கு கொடுத்தது. அந்த பூமியிலே அந்த இடத்துக்கு ராகவேந்திரர் பீட்டாதீசராக இருக்கும் போது தீர்த்த யாத்திரையை வர்றார். உடுப்பியிலே ஒரு வருஷ காலம் மேல தங்கிறார். தங்கும் போது ராகவேந்தர் எத்தனையோ கிரந்தங்களை உடுப்பியிலே ராகவேந்தரோட இலக்கிய பொற்காலம்னு சொல்லணும்.
அந்த இடத்துல இருக்கும் போதுதான் ஸ்ரீமன் நியாயசுதாவத்திற்கு சுதா பரிமிடத்தை எழுதி பூர்த்தி செய்து உடுப்பி கிருஷ்ணனுடைய பாதார விந்தங்களிலே சமர்ப்பணம் செய்தாராம் ராகவேந்திரர். அப்படி அந்த உடுப்பி கிருஷ்ணனுக்கு தானே தன்னுடைய ஸ்வர்ணத்தினாலே ஒரு கிருஷ்ணர் விக்கிரகத்தையும் அவரே அங்கே பண்றாருன்னு சொல்றார். உடுப்பியில இருந்த போது அப்பேற்பட்ட உடுப்பி கஷேத்திரத்துல இருக்கும் போது தான் உடுப்பி கிருஷ்ணனை தரிசனம் பண்ணி அங்க பிரதர்ஷனம் பண்ண நேரம் போக மீதி இருந்த நேரம் எங்க என்னால் எந்த ஒரு இடத்திலே வாதிராஜர் பூமியை தானம் கொடுத்தாரோ உடுப்பி கிருஷ்ணனை பார்த்துட்டே இருக்கும்படியான அந்த இடத்திலே இருந்து கிரந்தங்களை ரச்சனை பண்றார் ராகவேந்திரர். கணக்கண கிடுக்கி கணக்கண அந்த ஓட்டை வழியாக உடுப்பி கிருஷ்ணனை பார்த்துட்டே நேர் எதிரே பார்த்துட்டு கிரந்தத்தை ரச்சனை பண்றார் ராகவேந்திரர். பாருங்க இப்பேற்பட்ட மகிமையினால் பதினேழாம் நூற்றாண்டிலே அந்த ஒரு ராகவேந்திரருக்கு அந்த பூமியானது தானம் கொடுக்கப்பட்டது. அதற்கப்புறமாக 1926 வருஷம் ஜனவரி மாதம் 15 நாள் எந்த ஒரு இடத்திலே ராகவேந்திரர் இருந்து கொண்டு கிரந்தங்களை ரச்சனை பண்ணாரோ அந்த இடத்திலேயே மந்திராலய பீட்டாதீஷர் அப்போதைய பீட்டாதீஷர் சுஷிலேந்திர தீர்த்தர் கிட்டத்தட்ட 20 நூற்றாண்டிலே வந்து அஷ்ட மடங்களுடைய பீட்டாதீஷர் உடன் இருந்து அந்த இடத்திலே மிருத்திகா பிருந்தாவனத்தை பிரதிஷ்டை பண்ணார். பேர்பட்ட மகத்துவம்னால் இன்னைக்கும் அஷ்ட மடங்கள் சுத்தி இருக்கு. எந்த மடமும் கிருஷ்ணனை பார்க்கிற மாதிரி இல்லை, ஆனால் ராகவேந்திரருடைய மடம் மாத்திரம் ராகவேந்திரருடைய மிருத்திகா பிருந்தாவனம் மாத்திரம் உடுப்பி கிருஷ்ணனை பார்த்துட்டே இருக்கக்கூடிய ஒரு பிருந்தாவனம், உடுப்பியில இருக்கக்கூடிய பிருந்தாவனம். முன்னால் பார்த்ததுக்கும் இதுக்கும் என்ன தொடர்புனா எந்த ஒரு பிருந்தாவனத்தை ஸ்ரீரங்கத்திலே பிரதிஷ்டாபனை பண்ணாரோ சுஷிலேந்திர தீர்த்தர் அதே சுஷிலேந்திர தீர்த்தர் இங்கு உடுப்பியிலும் பிரதிஷ்டாபனை பண்றார். அவரே இங்கு வந்து ராகவேந்திரர் இருந்த சன்னிதானம் ரெண்டு இடத்திலையும் பிரதிஷ்டாபனை பண்றார். இது ராகவேந்திரருடைய 2வது மிருத்திகா பிருந்தாவனம்னு உடுப்பி கஷேத்திரம் உடுப்பிக்கு நாம் எத்தனையோ பேர் போறோம். அங்க இருக்கக்கூடிய ராகவேந்திர மடத்தை பாக்குறோம். ஆனா அந்த மடம் எப்பேற்பட்டதனால் விஜயேந்திரருக்கு வாதிராஜர் கொடுத்த பூமி அந்த இடத்திலே ராகவேந்திரர் இருந்து கிரந்தங்களை ரச்சனை செய்த இடம்ங்கிறது நமக்கு விசேஷமான சன்னிதானம்ங்கிற ஸ்மரணையானது நமக்கு வர்றது. ரெண்டு பிருந்தாவனங்களை பார்க்கும். அடுத்து பார்க்கக்கூடிய 2 எப்பேற்பட்டதுன்னா அது மிருத்திகா பிருந்தாவனங்கள் அல்ல, ஆனால் ராகவேந்தருடைய சன்னிதானம் விசேஷமாக இருக்கக்கூடிய பிருந்தாவனமா உள்ள ஒன்று பிருந்தாவனம், இன்னொன்று அவருடைய ரூபம் இருக்கக்கூடிய சிலைன்னு பார்க்கும். அது என்னன்னால் 3வது நாம பார்க்கக்கூடியது நஞ்சன்கூடு. ராகவேந்தருடைய மடமே நஞ்சன்கூடு மடம்னு இன்னைக்கும் சொல்லிட்டு இருப்பான். அந்த நஞ்சன்கூடிலே நஞ்சுண்டேஸ்வரர் விசேஷ சன்னிதானம் ருத்ரருடைய சன்னிதானம் அங்க கஷேத்திரம். அந்த கஷேத்திரத்தில் 1836 ராகவேந்திர மட பரம்பரையிலே வந்த பீட்டாதீஷர் சுக்யானேந்திர தீர்த்தர். அந்த சுக்யானேந்திர தீர்த்தர் யாருன்னால் ராகவேந்திரருடைய பூர்வாசிரம மகன். எந்த ஒரு மகனுக்கு உபநயனம் பண்ணிட்டு விட்டுட்டு போயிட்டாரோ அந்த மகனே அவர் பரம்பரையை வளர்ந்து அவருக்கு பேரக்குழந்தை பிறக்கிறார். ராகவேந்திரருடைய பூர்வாசிரம கொள்ளு பேரர் தான் வாதீந்திர தீர்த்தர். ராகவேந்திரருக்கு பக்கத்திலே மத்தாயத்திலே பிருந்தாவனஸ்தரானவர் வாதீந்திர தீர்த்தர். ராகவேந்திரருக்கு முதலிலே வெங்கண்ணா செய்த பிருந்தாவனத்தை அவர் ஏத்துக்கல. அந்த பிருந்தாவனம் யாருக்குன்னால் 72 வருஷங்களுக்கு அப்புறம் அந்த வாதீந்திர தீர்த்தருக்கு தான் கொடுக்கப்பட்டது. அந்த வாதீந்திர தீர்த்தருடைய பூர்வாசிரம கொள்ளுப்பேரர் தான் இந்த சுக்யானேந்திர தீர்த்தர். ஆக ராகவேந்தருடைய பூர்வாசிரம கொள்ளுப்பேரருக்கும் கொள்ளுப்பேரர் 8 தலைமுறை வந்திருக்கு அவருடைய பூர்வாசிரம பரம்பரையிலே. அப்பேற்பட்ட அந்த சுக்யானேந்திர தீர்த்தர் 25 வருஷங்கள் பீட்டாதீஷராக இருந்த நேரத்திலே அவர் காலத்திலே அவருக்கு மைசூர் மகாராஜா மும்முடி கிருஷ்ணராஜ உடைய நல்ல கௌரவம் கொடுத்திருக்காரு. அந்த காலத்திலே அவர் ஆலயத்திலே மந்திராலயத்திலே பிரார்த்தனை பண்றார். என்னுடைய கொள்ளு தாத்தா பூர்வாசிரம தாத்தாவான வாதீந்திர தீர்த்தருக்கு அப்பேற்பட்ட அனுகிரகம், மந்திராலயத்தில் அவர் பக்கத்திலேயே பிருந்தாவனத்தராகக்கூடிய அனுகிரகம், எனக்கும் ராகவேந்திரரே குருவே உங்கள் பக்கத்திலேயே பிருந்தாவனஸ்தராகணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றார் சுக்யானேந்திர தீர்த்தர். உங்கள் பக்கத்திலேயே பிருந்தாவனஸ்தராகணும் பிரார்த்தனை பண்றார். பிரார்த்தனை பண்ண நேரத்திலே அவருக்கு சொப்பனத்திலே சொன்னாராம் ராகவேந்திரர், நீங்கள் நஞ்சன்கூடு போயிருங்கண்ணா. நஞ்சன்கூடு போனால் உங்கள் பக்கத்திலே இருக்கணும்னு சொல்றேனே, நான் அங்கேயே வரப்போகிறேன், அங்கேயே நான் நிரந்தரமாக இருக்க போகிறேன், நீங்கள் அங்கே போங்கோ. அப்போ சுக்யானேந்திர தீர்த்தருக்கு தெரியறது இந்த ஒரு நஞ்சன்கூடரே முக்கிய பிராணர் இருக்க சன்னிதானத்திலே ஒரு ஆங்கிலேய அதிகாரி வராராம். வந்தவருக்கு அந்த முக்கிய பிராணர் சன்னிதானத்தில இருக்கக்கூடிய அந்த சன்னிதானம் பக்கத்திலேயே ஒரு சன்னியாசி தரிசனம் கொடுத்தாரு சொன்னாராம். சுக்யானேந்திரத்துக்கு சொல்றார் ஒரு சன்னியாசி தரிசனம் கொடுத்தார் அப்படின்னு. அப்போவே சூச்சனையாயிருக்கு ராகவேந்திரர் வந்து உட்கார்ந்து இருக்கார். இவர் கிளம்பரும்
கிளம்பி நஞ்சன்கூடு போய் உட்கார்ந்துட்டார். உட்கார்ந்த நேரத்திலே பலதரப்பட்ட ஜனங்களுக்கு ராகவேந்திர சொப்பனமாக கொடுக்கிறார். யாவோ வச்சுக்கணும், நான்கு பேருக்கு சொப்பனத்திலே ராகவேந்திர வர்றார் அடுத்தடுத்ததாக ஒரே நாள். முதல் சொப்பனத்திலே வர்றார், சுக்யானேந்திர தீர்த்தருக்கு சொல்றார், இன்னும் மூன்று நாட்களிலே நீங்கள் என்னை பிரதிஷ்டை செய்யணும். எப்படி பிரதிஷ்டை பண்றது? பிருந்தாவனம் தயாராகல, மிருத்திகையை கொண்டு வரல மந்திராலயத்திலிருந்து, வாங்கோன்னா வந்து உட்காந்துட்டேன் மந்திராலயத்திலிருந்து, பிரதிஷ்டை பண்ணணுமா? எல்லாம் நான் பண்றேன், தயாரா இருக்கோங்க. ரெண்டாவதாக சொப்பனத்திலே போறார். யாருக்குன்னா மைசூர் மகாராஜா கிருஷ்ணராஜ உடையர சொப்பனத்துக்கு போகிறார். அடுத்த நாள் நான் வரப்போறேன், உங்கள் ஊர் வழியாக நஞ்சன்கூடுக்கு வரப்போறேன், என்னை வரவேற்க நல்ல விமரிசையாக என்னை வரவேற்கதற்கு தயாராகுங்கோ ஒன்று ராகவேந்திர சொல்றார். அவர் எப்படி வரப்போறான் என்ன வரப்போறான்னு தெரியல, வரவேற்கிறதுக்கு தயாராகணும் ராகவேந்திர சொல்லிட்டார். மூன்றாவதாக ஒருவருக்கு போகிறார். யாருன்னால் அந்த பக்கத்திலே காவிரி நதி கரையில இருக்கக்கூடிய ஒரு பிராமணருக்கு சொப்பனத்திலே போறார். நாளைக்கு இந்த காவிரி கரையிலே நான் உங்களுக்கு தென்படுவேன், என்னை ஒருவர் கொடுப்பார், அவற்றது நீங்கள் வாங்கிட்டு நேரடியாக நஞ்சன்கூடு வரைக்கும் போகணும். எப்படி வரப்போறார், யார் கொடுப்பார், ஒன்னும் தெரியல. அடுத்த நாள் காவிரி கரைக்கு போங்கோன்ட்டார். நான்காவதாக அந்த ஊரிலே இருந்த சலவை தொழிலாரிக்கு போய் சொப்பனத்துல சொல்றார், நான் அப்பா உனக்கு நாளைக்கு நான் காட்சி கொடுப்பேன், என்னை ஒருவரிடத்திலே ஒரு பிராமணர் வருவார், அவரிடத்துல ஒப்படைச்சு விடுப்பாங்கிற. இந்த சலவை தொழிலாளி யார் வருவார், ராகவேந்திர வந்தாளே எப்படி பார்க்க போறோம், எங்க பார்க்க போறோம், ஒண்ணு தெரியல. எல்லா அழுக்கு துணியும் மூட்டை கட்டிட்டு போகிறார். எப்படி தினப்படியாக அந்த காவேரி நதியில துணி எல்லாம் நினைக்கிறார், நினைக்கிறவனு ஒரு கல்லில் அடைச்சு தொடச்சுட்டு இருக்கார். அந்த இடத்திலே அந்த பிராமணர் வந்துட்டார். பிராமணர் வந்து சொன்னாராம், ஓ இங்குதான் ஏதோ கிடைக்க போகிறது கிடைக்க போகிறதுன்னு வர்றார். இவர் பாக்குறார், ஓ ஒரு பிராமணர் வந்துருந்தார், இவர்கிட்ட தான் ஏதோ ஒப்படைக்கணும்னார், ஏதோ ஒப்படைக்கணும் தெரியலையே. ரெண்டு பேரும் பேசிக்கிறார். ராயர் எனக்கு சொப்பனத்துல வந்தார், அவர் சொன்னார் ராயர் எனக்கு சொப்பனத்துல வந்தார், என்ன வந்தார், நீங்கள் தான் அது உங்க இடத்துல ஒப்படைக்க சொன்னாரே, ஏதோ ஒப்படைக்கணும் தெரியலையே. அவர் சொன்னார், இவர் பண்ணிட்டு இருந்த நேரத்துல துணி துவச்சென்று இருக்கான் காத்துட்டு இருக்கு, சரிப்பா நீ துவச்சென்று ராகவேந்திரன் சூச்சனை கொடுப்பார். இவன் துணிகளை எடுத்து டம் டிம்னு அடிச்சு துவைக்கிறான். துவைக்கிற நேரத்துல உள்ள இருந்து ஒரு துவனி கேட்கறது, அந்த பிராமணருக்கு விசேஷமாக கேட்கறது. அப்பா கொஞ்சம் நிறுத்துப்பா, ஒரு சப்தம் கேட்கறத, நீ துவைக்கிற கல் இல்லைன்னா. என்ன சப்தம்? இன்னும் தரை இன்னொரு தடவை அடிச்சு துவைக்கிறான் கேட்கறான்னு. இல்லப்பா இன்னொரு தடவை அடிக்க சப்தம் பண்ணையே, இன்னொரு தடவை அடின்னா. அடிச்சால் உங்க இருந்து ஓங்கார சப்தம் கேட்கறது. யோகீந்திரருக்கு ஸ்ரீரங்கத்துல எப்படி ஆலமரமும் அரசமரமும் இடந்த இடத்துல சப்தம் கொடுத்தாரோ, எந்த ஒரு மூல பிருந்தாவனத்தில இருந்து சாட்சி ஹயாஸ்யோத்ரஹி, நான் உள்ளே இருக்கேன், ஜீவனோட இருக்கேன், அப்பனாச்சாரியருக்கு சாட்சியாக ஹயக்ரீவனே சாட்சின்னு சப்தம் கொடுத்தாரோ, உள்ளே இருந்து நான் இங்கு பிரணவ மந்திர ஜபம் பண்ணிட்டு இருக்கேன் என்ன சப்தம் கொடுக்கிறார். அந்த கல்லை திருப்பி பார்த்தால் பத்மாசன ரூபத்திலே கையிலே துளசி மணியை வச்சுட்டு ராகவேந்தருடைய சிலா ரூபம். கரதொழு ஸ்ரீ துளசி நளினாட்சி மாலே செழுவ ஆமுகதொழு பொழிவகந்ததிந்த தீதிக சிதநாமா முத்ரையொழுவோப்பித சொல்றார். எப்படி ஜெகநாதா சொல்றார், எத்து வருத்தாரே நோடே, எத்து வருத்தாரே முத்து பிருந்தாவனத மத்தியதோழகிந்த. உள்ளிருந்து எப்படி வந்தார், கரதோடு ஸ்ரீ துளசி நளினாட்சி மாலே அந்த கந்தம் அங்காரக்ஷதை, அப்படி பத்மாசனத்திலே துளசி வீர் அடிச்சுண்டு தியானத்தில் இருக்கப்படியாக ராகவேந்தருடைய சிலா ரூபம், அதை இந்த பிராமணர் அந்த இடத்திலே அபிஷேகம் செய்து தலைமையில் வச்சுண்டு ராகவேந்திர ஸ்தோத்திரத்தை பாராயணம் பண்ணிண்டே வந்தால் இங்க ஆயிரக்கணக்கான ஜனங்களோட ராஜா மகாராஜா கிருஷ்ணராஜ உடையர் சாமரம் வீசி புஷ்பங்களை அங்கே பொழிந்து மேல தாளங்களோட வரவேற்க காத்துட்டு இருக்காராம். என்னன்னு கேட்டார், ராகவேந்தர் சொப்பனத்துல சொன்னார், நீங்கள் தான் ராகவேந்தர் இப்படி வருவார் எதிர்பார்க்கலையே. அவர் சொன்னார், ஆமா இப்படி எனக்கு சொப்பனத்துல சூச்சனை கொடுத்தார், எல்லாம் வந்துட்டு இருக்கார். இங்க சுக்யானேந்திர தீர்த்தர் அடுத்த நாள் காலையிலே பிருந்தாவன பிரதிஷ்டை ஆடணும். எப்படி பண்ண போறேன், பிருந்தாவனம் இல்லை, ஒன்றும் தயாராகலை, எப்படி பண்ண போறேன், எப்படி பண்ண போறேன், ராகவேந்திரரே ராகவேந்திரரே தியானம் பண்ணிண்டே இருந்தால் அந்த நேரம் பாருங்கோ
பெரிய மேளதாளம் வாத்திய சப்தங்கள் கேட்கறது, கரகோஷம் கேட்கறது, ராகவேந்தருடைய நாமஸ்மரணம் ஸ்ரீராகவேந்திராய நமஹ, எல்லாம் ஜபசப்தம் ஜபோசக்தம் கேட்கறது. வந்து வெளியே வந்து பார்த்தால் பெரிய ராஜா கிருஷ்ணராஜ உடையர் சமேதமாக ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அந்த பிராமணர் தன்னுடைய தலைமையில ராகவேந்தருடைய சிலாரூபத்தை தூக்கிட்டு வந்தார். சுக்யானந்தர் தீர்த்தருக்கு பேர்பட்ட ஆச்சரியம். ராகவேந்தர் துர்வாதி துவந்தரவையே விஷ்ணவேந்தவரேந்தவே ஸ்ரீ ராகவேந்திர குரவேணமோ அத்தியந்த தயாளவே அத்தியந்த தயாளு ராகவேந்திரரே உங்கள் பக்கத்திலே இருக்கணும் அப்படின்னு வேண்டினால் எப்பேற்பட்ட காருண்ய மூர்த்தி, எனக்காக சிலாரூபத்துல நீங்களே வெளிவந்துட்டே. அந்த நேரத்திலே அங்கே அந்த இடத்திலேயே பிரதிஷ்டாபடை பண்றார். சிலாரூபத்திலே ராகவேந்திரரை பிரதிஷ்டாபடை பண்றார் நஞ்சூன் கோடிலே. அதற்கப்புறமாக 16வது பீட்டாதீசராக அந்த இடத்திலே இருந்த அவர் சுக்யானேந்திர தீர்த்தர் அந்த நஞ்சன்கூடிலே ராகவேந்திரர் பக்கத்திலே பிருந்தாவனஸ்தராகவும் ஆகிறார். அவர் கேட்டுட்டது என்ன, ராகவேந்திரர் பக்கத்திலே பிருந்தாவனஸ்தராகிறோம். ராகவேந்திரர் ஒண்ணு கேட்டால் ஒண்ணு கொடுக்கிறவரே இல்லைங்க. பக்தியோட கேட்டால் பலன்களை, அதிகப்படியாக பலன்களை நாம் கேட்காததையும் கொடுக்கிறவர் அவர். பக்கத்திலே பிருந்தாவனஸ்தராகணும் தேசத்தக கேட்டார், காலத்தக கொடுத்தார். எப்படின்னா ராகவேந்திரருடைய ஆராதனை முடிந்து சிராவண மாச கிருஷ்ணபக்ஷ த்விதியை ராகவேந்தருடைய ஆராதனை தீவிரம், அவருடைய உத்தர ஆராதனை சிராவண மாச கிருஷ்ணபக்ஷ த்ருதியை மூன்றாவது நாள் ஆராதனை, இங்கு த்ருதியை முடித்து நான்காவது நாள் ஆராதனை அன்னைக்கு சதுர்த்தி அன்னைக்கு ராகவேந்திரர் ஆராதனைக்கு பக்கத்திலையும் காலத்தினாலையும் பக்கத்திலே கொடுத்தாராம் சுக்யானேந்திர தீர்த்தருக்கு. அதனாலே பாருங்கோ எந்த இடத்துலதான் ராகவேந்திர ஆராதனை பண்றோமோ பெரும்பாலான பிருந்தாவனங்களிலே ராகவேந்திரனுடைய மூன்றாவது ஆராதனை முடிந்து நான்காவது நாள் ஆராதனை சுக்யானேந்திர தீர்த்தருக்கும் பண்ணும்படியாக அனுகிரகம். பாருங்கோ வாதீந்திர தீர்த்தருக்கு பக்கத்திலேயே அவருக்கு முதலில் செய்த பிருந்தாவனம், தனக்கு பக்கத்திலேயே பிருந்தாவனம், ராகவேந்திரருக்கு மங்களார்த்தி பண்ணும் போதெல்லாம் அவருக்கும் மங்களார்த்தியம் பண்ணும்படியாக வைபவம் இத்தனையும் ஆனதுனால் இங்க சுக்யானேந்திர தீர்த்தர் பிரார்த்தனை பண்ணால் இவர் ஆராதனை பண்ணும் போதெல்லாம் ராகவேந்திர ஆராதனைக்கு பக்கத்தில் இவருடைய ஆராதனை வைபவம் கொண்டாடும்படியாக அனுகிரகம் பண்றார் ராகவேந்திரர். அப்பேற்பட்ட சேத்திரம் நஞ்சன்கோடு சேத்திரம். அதற்கப்புறமாக சுப்ரஜேந்திர தீர்த்தர் சுகிருதீந்திர தீர்த்தர் போன்ற ஐந்து மகனியர்களுடைய மூல பிருந்தாவனம் அங்கு வர்றது. அப்பேற்பட்ட சேத்திரம் நஞ்சன்கோடு சேத்திரம் மூன்றாவது சேத்திரத்தை பார்த்துருக்கோம். நான்காவதாக இதுவும் மிருத்திகா பிருந்தாவனம், மிருத்திகை இல்லாத பிருந்தாவனம், ஆனால் ராகவேந்திரருடைய பிருந்தாவனம் மிருத்திகா பிருந்தாவனம். அது என்ன அப்படின்னால் தஞ்சாவூர் வடவாற்றங்கரை பிருந்தாவனம். தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் ருத்ர பகவான் இருக்கக்கூடிய க்ஷேத்திரம். எந்த ஒரு இடத்திலே ராகவேந்திர தீர்த்தருக்கு சுதீந்திர தீர்த்தர் பட்டாபிஷேகம் செய்து வைத்த க்ஷேத்திரம், ராகவேந்திரருக்கு தஞ்சாவூர் மகாராஜா ராஜா ரகுநாத பூபால் சுதீந்திர தீர்த்தர் மேல அபரிவிதமான குருபக்தி, தன்னுடைய அரண்மனையிலேயே ராகவேந்திரருக்கு பட்டாபிஷேகம் செய்வைக்கக்கூடிய வைபவத்தை ஏற்பாடு செய்து அந்த இடத்திலே தஞ்சாவூர் தேச்சர தேத்திரத்திலேதான் ராகவேந்திரருக்கு ஸ்ரீ ராகவேந்திர தீர்த்தர் அப்படிங்கிற பட்டமானது கொடுக்கப்படுறது. அப்பேற்பட்ட க்ஷேத்திரம் தஞ்சாவூர் க்ஷேத்திரம். ராகவேந்திரர் பிறந்த பூமி புவனகிரி, அவர் வளர்ந்தது படித்தது கும்பகோண க்ஷேத்திரம். அந்த இடத்திலே சுதீந்திர தீர்த்தத்தை படித்தார். பின்னாலேயும் பல வருஷ காலம் வாசம் செய்தது கும்பகோணம்னால் அதற்கப்புறமாக அதிக வருஷங்கள் இருந்த க்ஷேத்திரம்னா தஞ்சாவூர் க்ஷேத்திரம். அது மாத்திரம் இல்லை, விஜயராகவ நாயக் ராகவேந்திரர் சன்னியாசாசிரமம் ஏத்துண்டு தீர்த்த யாத்திரை முடிச்சுட்டு வந்த நேரத்திலே தஞ்சாவூரிலே விஜயராகவ நாயக் அவர் ராஜா ஆங்கண்டு இருந்த நேரத்திலே 12 வருஷ காலம் பஞ்சம். அந்த இடத்திலே மழை இல்லை, சாப்பிட வழி இல்லை, சோழ நாடு சோறுடை தின்னார் சாப்பிட வழி இல்லை. அப்படி இருந்தத்திலே ராகவேந்திரரை அழைக்கிறார். உள்ள வந்த நேரத்திலே ராகவேந்திரர் யாகங்களை பண்றார், தன்னுடைய மடத்திலே எல்லோருக்கும் தீர்த்த பிரசாதம் பண்றார். தின யாகங்களை பண்ண நேரத்திலே மழை பொழிகிறது. அந்த யாகத்திலே ராஜா தன்னுடைய ரத்னஹாரத்தை கொடுக்கிறான். அந்த ரத்னஹாரத்தை ஹாரத்தை அக்னியந்தர்கத பரசுராமருக்கு சமர்ப்பணம் பண்றார். ரத்னஹார பரே ராகவேந்திரா அக்னியோடிட்டரு ராகவேந்திரா ஹாரபே கிணலூ ராகவேந்திரா குண்டதி தகதரு ராகவேந்திரா ராகவேந்திரா குரு ராகவேந்திரா ராகவேந்திரா குரு ராகவேந்திரா. ரத்னஹாரத்தை உள்ளே போட்ட நேரத்துல ராஜாவுக்கு கொஞ்சம் சஞ்சலமாயிடுச்சு. பரம்பரையான ஹாரம் ராகவேந்திர கொடுத்த உள்ள போட்டுட்டாரு.
இப்ப மீண்டும் அக்னிக்குள்ள பிரார்த்தனை பண்றார். அத்திரையாமையான பரசுராமரை பிரார்த்தனை பண்ணால் முன்னையை விட பளபளப்பாக வெளியே வந்ததான். அந்த ரத்னகாரத்தை கொடுக்கிறான். ராஜாவுக்கு வெக்கமாயெடுத்து மீண்டும் போலராமனுக்கே சமர்ப்பணம் பண்ணணும்னு கொடுக்கிறார். அப்பேற்பட்ட பஞ்சத்தை பரிகாரம் பண்ண க்ஷேத்திரம் ராகவேந்திரர். 12 வருஷ கால பஞ்சத்தை மீண்டும் 1642 12 வருஷ காலம் தஞ்சாவூர் காவேரி ஆற்றங்கரையில இருந்து தபசு மேற்கொண்டார் ராகவேந்திரர். 12 வருஷ காலம் தபசு செய்த இடம் தஞ்சாவூர் க்ஷேத்திரம். அந்த இடத்திலேயே அவருக்கு பட்டம் ஏற்பட்டது. அங்கேதான் அவர் பஞ்சத்தை பரிகாரம் பண்றார். அங்கே 12 வருஷ காலம் தபசு பண்றார். அப்பேற்பட்டவர் 1671 மந்திராலயத்திலே பிருந்தாவன பிரவேசம் பண்றார். பிருந்தாவன பிரவேசமாகி 1-2 வருடங்கள் 1672 ரகுநாத பூபால் பரம்பரையிலே வந்த கொள்ளுப்பேரர் ஆட்சி பண்ணிட்டு இருக்கார். அவருக்கு தன்னுடைய மூதாதையர்கள், தன்னுடைய தாத்தா பாட்டனார் எல்லாம் ராகவேந்திரனுடைய பிரமாணுகிரகத்திற்கு பாத்திரானவர். இவர் சொல்றார், ராகவேந்திர மேல இவருக்கும் பக்தி. ராகவேந்திரர் இங்கும் மிருத்திகா பிருந்தாவனம் வரணும், இங்கேயும் வந்து அமரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி ராகவேந்திரருக்கு பிரார்த்தனை பண்ண அவருக்கு சொப்பனத்திலே ராகவேந்திரர் சொல்றாராம், நான் கண்டிப்பாக வர்றேன். எப்படி வருவேன்? அதற்கான ஒரு இடத்தை நான் காண்பிக்கிறேன். அந்த இடத்திலே நீ பிருந்தாவனத்தை அமைக்கணும். எப்படி காண்பிக்கப்படுறேன்? விசித்திரமான ஒரு காட்சி உனக்கு எங்க ஆகிறதோ அந்த இடத்துல என்னுடைய பிருந்தாவனம் அப்படின்னாராம். ராஜா என்ன பண்றார்? தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாம் சேர்ந்துட்டால் ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமகா, ராகவேந்திரருடைய நாமத்தை கோஷம் பண்ணிண்டு பக்தியோடு வென்றுண்டே வர்றார். வடவாற்றங்கரையிலே காவேரி ஆற்றங்கரை தீரமாக வந்துட்டு இருக்கார். வந்த நேரத்துல ஒரு இடத்துல 5 தலை நாகம் சூரிய கோட்டி பிரகாசமாக தென்படுறது. கண்ணாலே பார்க்க முடியாத அளவு பிரகாசம். 5 தலை சர்ப்பம் அந்த இடத்துல படம் எடுத்து ஆடுறது இவர்களுக்கு முன்னாலே. 5 தலை சர்ப்பமே ஆச்சரியம், அதனுடைய பிரகாசம் அந்தவருடைய தேஜஸ் ஆச்சரியம். அப்பேற்பட்ட தேஜஸ்னோட இருக்கக்கூடிய சர்ப்பத்தை பார்க்கிறார், வணங்குறார். அந்த நேரம் எல்லோரும் வணங்கக்கூடிய நேரத்திலே ஒரு புதற்குள்ள போய் மறையிறது. அது இருக்கக்கூடிய இடமே பார்க்க முடியல. அதுக்கப்புறம் எவ்வளவு தென்னாலே கிடைக்கல. இப்போ ராஜாவுக்கு தெரிகிறது, ஓ ராகவேந்திரர் எந்த இடத்துல சூச்சனை கொடுத்தாரோ அது இந்த இடம் தான் அப்படின்னு தானே என்ன பண்றார், பிருந்தாவனம் அமைக்கணுங்கும் போது ராகவேந்திரர் சூச்சனை கொடுக்கிறார். மிருத்திகை பிருந்தாவனம் அல்ல இது, தானாவே பிருந்தாவனமே. நான் சர்ப்பரூபத்திலே முதலேயே வந்து இங்க சாநித்தியம் கொண்டிருக்கேன் அப்படின்னு. அதனாலே மந்திராலயத்திலிருந்து மிருத்திகை எடுத்துட்டு வந்து அமைச்ச பிருந்தாவனம் என்ன, ராகவேந்திரனுடைய பிருந்தாவனம் மிருத்திகைனா எப்படி அமைக்கணும்னால், அங்க இருக்கக்கூடிய துளசி வனத்தில் இருக்கக்கூடிய மிருத்திகை எடுத்துட்டு வந்து மூல பிருந்தாவனத்தின் மேலே பரப்பி அங்கே யாகங்களை ஓமங்களை பண்ணி ஜபதபங்களை பண்ணி அந்த பீட்டாதீஷர் ராகவேந்திரரை விசேஷமாக பிரார்த்தனை செய்து உங்களுடைய சன்னிதானம் அந்தரியாமையான ராமனுடைய சன்னிதானம் இருக்கணும் பிரார்த்தனை பண்ணி அந்த எடுக்கக்கூடிய அந்த மிருத்திகை கொடுப்பா, அதுதான் மிருத்திகா சங்கிரகணம்னு வைபவம். அப்படி எடுத்துட்டு வந்து கொடுத்த மிருத்திகை அல்ல, ஏனால் ராகவேந்திரர் தானே வந்து சர்ப்பரூபத்தில் அமர்ந்த பிருந்தாவனம் தஞ்சாவூர் வடவாற்றங்கரை பிருந்தாவனம். அதனால அங்கு அமைத்த பிருந்தாவனம் எப்படின்னால் கூர்ம பீட்டம் இருக்கும், ஆமை பீடம் இருக்கும். தஞ்சாவூர் பிருந்தாவனம் மாத்திரம் சர்ப்ப பீட்டமாக இருக்கிறது. அங்கு மிருத்திகை அமைச்சது பிருந்தாவனம் அல்ல, அங்கு பிரசாதமானால் மிருத்திகை கொடுக்கக்கூடிய பிருந்தாவனம். ஏன்னால் வடவாற்றங்கரையிலே எந்த இடத்திலே ராகவேந்திரர் பல வருஷ காலம் மிருத்திகா சௌச்சம் பண்ணின்றாரோ, எந்த இடத்திலே ராகவேந்திரருடைய பாதம் பற்றிண்டே இருந்ததோ, எந்த இடத்திலே பல வருஷ காலம் தபசு பண்ணாரோ, அந்த வண்டல் மண்ணை எடுத்துட்டு வந்து அவருடைய பிருந்தாவனத்தின் மேல் பரப்பி ஜபதபங்களை செய்து அதையே பிரசாதமாக கொடுக்கிறார் அந்த தஞ்சாவூர் மண்ணிலேன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்பேற்பட்ட அந்த பிருந்தாவனம் வடவாற்றங்கரை பிருந்தாவனம் இன்றைக்கும் ராகவேந்திரர் சர்ப்பரூபத்தில் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார். அதற்கு சாட்சியினால் சமீப காலத்திலே 2000 வருஷத்திலே ஜூலை மாதத்திலே பீட்டாதீஷராக இருந்த நடமாடும் ராகவேந்திரன் சொல்லிட்டு இருந்த சுஷ்மேந்திர தீர்த்தர் போறார். அந்த வடவாற்றங்கரை பிருந்தாவனத்திற்கு அவர் மங்களாரத்தை செய்யும் போது அந்த மங்களாரத்திலே இருந்த அக்னி ஜுவாலையிலே ராகவேந்திரர் 5 தலை சர்ப்பமாக அங்கிருந்தவர்களுக்கு தரிசனம் கொடுத்தார். பலனும் அதாவது ஒரு செகண்ட் இல்ல, 1 நிமிஷத்திற்கு மேலே 5 தலை சர்ப்பரூபத்திலே ஆடும்படியாக தரிசனம் கொடுத்தார். சுஷ்மேந்திர தீர்த்தர் செய்த மங்களாரத்திலே அவருடைய ஹிருதய கமலத்திலே ராகவேந்திர தீப ஒளியிலே தரிசனம் கொடுத்தார்னு சொல்லி அங்கே அவருடைய மகிமையை கேட்கிறோம். அப்பேற்பட்ட அந்த பிருந்தாவனம் வடவாற்றங்கரை பிருந்தாவனம் நாம் பார்க்கக்கூடிய 4வது பிருந்தாவனம். ஆங்கிலே 2 பார்த்தோம், ராகவேந்திரர் யாத்திரை செய்த விசேஷமான சாநித்தியம் இருக்கக்கூடிய
ஸ்ரீரங்கம் உடுப்பி சுஷிலேந்திர தீர்த்தரால் செய்யப்பட்ட பிருந்தாவன பிரதிஷ்டை. மீதும் இரண்டு ராகவேந்திரர் தானாகவே வந்து அமர்ந்தது. சிலாரூபத்திலே ஒன்று, சர்பதூபத்திலே இன்னொன்று. ஆக நான்கு பிருந்தாவனங்களை பார்த்தோம். அடுத்த இரண்டு பிருந்தாவனங்கள் இதுவும் ராகவேந்திரர் விசேஷமாக வந்து அமர்ந்த பிருந்தாவனம். விசேஷமாக பாத்வர்களுக்காக இருக்கக்கூடிய அக்ரஹமா இருக்கக்கூடிய பிருந்தாவனம், இன்னொன்று என்னுடைய பூர்வாதையர்கள் இருந்த பிருந்தாவனங்கள் அப்படிங்கிறதுனால அந்த ரெண்டு சித்திரங்களை எடுத்துட்டோம். ஒன்று என்னுடைய பூர்வீகமான தாராபுரம் அந்த க்ஷேத்திரம், இன்னொன்று என்னுடைய தாய் வழி பாட்டனார் பூஜை செய்த பாப்பாரப்பட்டி பிருந்தாவனம். ரெண்டு பத்தி சொல்லணும் அப்படின்னு ராகவேந்திரரே சூசனை பண்ணதுனால எடுத்துட்டோம். ஒன்று பாப்பாரப்பட்டி எந்த ஒரு க்ஷேத்திரத்துல 800 வருஷங்களுக்கு முன்னாலேயே மைசூர் அரசர்களாலே பிரதிஷ்டாபனை செய்யப்பட்ட வரதராஜருடைய சன்னிதானம் இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் பாப்பாரப்பட்டி. 1900 வருஷங்களிலே ராமகிருஷ்ண ஐயர் மிட்டாதாச மிராசுதாரராக இருந்த அவருடைய பரம்பரை, அவருடைய பரம்பரையிலே வந்தவர்கள் ஸ்ரீனிவாசராவ் தம்பதிகள். அவர்களுக்கு குழந்தைகள் இல்லை. எவ்வளவு குழந்தைகள் பிறந்தாலும் மீண்டும் இறந்து பிறக்கிறது. அப்போ ஒரே ஒரு குழந்தை பிரவர்ஷம் கலந்து பிறக்கிறது. 1929 ஒரு குழந்தை பிறக்கிறது, ஆண் குழந்தை. ஆனால் பிறந்த குழந்தையும் நடக்க முடியல. டாக்டர்ஸ் எல்லாம் போய் காமிக்கிறா, காமிச்சா அந்த குழந்தைக்கு வயிற்றுல ஏதோ நீர் கட்டி இருக்கு, ஈரல் கட்டி இருக்கு, அந்த குழந்தை நடக்காதுன்ட்டான். ஏதோ சர்ஜரி எல்லாம் பண்றார், அந்த அறுவை சிகிச்சையிலும் குணமாகல. அந்த டாக்டரே சொன்னாலாம், குணமாகாத வைத்தியங்களுக்கெல்லாம் பெரிய வைத்தியனால் அவன் இந்த வைத்தியநாதனான தன்வந்திரி உபாதனை செய்யக்கூடிய ராகவேந்திரனால் தான் சாத்தியம். மந்திராலயத்திற்கு போய் சேவை பண்ணுங்கிறார். அவர்கள் சேவை பண்றால் 2 மாத காலத்திற்கு மேல சேவை பண்றார். சேவை செய்கிறார். திறப்படியாக துங்கபத்ராவிலே ஸ்ரானம், ராகவேந்திரருக்கு பிரதட்சிணை, அங்கேயே தீர்த்த பிரசாதம், ஒரு பொழுது மாத்திரம் வண்ண ஸ்வீகாரம். இப்படி செய்து 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 2 மாதங்கள் மேலாயிடும். ஒரு மண்டலம் தாண்டி சேவை பண்றால் எந்த சூச்சனையும் ஆகல. ராகவேந்திரத்துல கருணை கூர்ந்து பிரார்த்தனை பண்றார், ராகவேந்திரே அனுகிரகம் செய்யணும், உங்களை விட்டால் எங்களுக்கு யார் இருக்கா, இனிமே எங்களுக்கு என்ன கதி, இந்த குழந்தை இத்தனை வருஷங்கள் குழந்தை இல்லை குழந்தை இல்லைன்னு வந்துட்டு இருந்தோம், இப்ப குழந்தை பிறந்தாயிடுத்து, ஆனால் அந்த குழந்தை எங்களுக்கு நடக்க முடியலை. இவ்வளவு நாங்கள் சேவை செய்தப்புறம் எங்களுக்கு ராகவேந்திரர் உங்களுடைய சக்தி இத்தனை பேருக்கு காமிச்சிட்டு இருக்கேடே, எங்களுக்கு எப்ப காமிக்க போறேன், இப்போ இதை பார்த்துட்டு இத்தனை சேவை செய்தும் பலன் இல்லைன்னு ஆயிடுமே. இருந்தாலும் அவனுடைய பிராரப்த கர்மா எது நடந்தாலும் அப்படித்தானே நடக்கும். ராகவேந்திரரே கதின்னு வந்துட்டான். பிரார்த்தனை பண்றார், இந்து முந்தில் எனகே நீ கதி, இந்து வந்திதே நின்ன பாதவ பந்தனவபிடி சென்ன கரபிடி நந்த கந்த முகுந்த பந்தோ பாரோ குரு ராகவேந்திரா, பாரைய பாபா பாரோ குரு ராகவேந்திரா சொல்றார். இந்து முந்தில் எனகே நீ கதி, எந்து பொந்திதே நின்ன பாதவ பந்த நவபிடி சென்ன கரப்பிடிங்கிற, என்னை ரட்சிக்கணும், கைப்பிடித்து உத்தாரம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றான். அன்னைக்கு அந்த குழந்தை ஓடி வந்தானாம். நடக்க முடியாத குழந்தை ஓடி வர்றான் பிருந்தாவன சன்னிதானத்திலே. எப்படிப்பா ஓடி வந்தேன்னால், இங்க இருக்கக்கூடிய தாத்தா என்ன ஓட சொன்னான். எங்க தாத்தா காமிப்பா அப்படின்னா, பிருந்தாவன சன்னிதானத்திலே காமிச்சானாம் காஷாய வஸ்திரத்தினோட. அம்மா இங்கேதான் அந்த தாத்தா இருந்தார், அவர் கையில கமண்டலம் வச்சுட்டு இருந்தார், அங்கே கையில நண்டத்தை வச்சுட்டு இருந்தார், இந்த படத்துல இருக்கிற மாதிரியே இருந்தாருமா, எழுந்து நடப்பான்னு சொன்னார், நடக்க முடியாதுன்னு சொன்னேன், உன்னால் முடியும் நடந்தார். அம்மா அப்ப தாத்தா தந்தையோட ஓடி போய் நமஸ்காரம் பண்ணனால் ஓடி வந்தேன். நடக்க முடியாத குழந்தையை நடக்க முடிக்க, தாயரே நீனே கத்தின்னு வந்துட்டார், நடக்க முடியும் அப்படின்னு சொன்ன குழந்தை அப்பா நடப்பாங்கிறார், திருப்பி நடக்க முடியலையா. அப்பா நடந்து காமிச்சு ஆசை காமிச்சு இப்படி ஆகிறதே, இன்னும் 2 நாட்கள் சேவை முடித்து கிளம்பணும்னு நினைச்சிட்டோம், இப்ப 1 நாள் மாத்திரம் நடந்துட்டானே, இதுக்கு சாட்சி யாருமே இல்லையே அப்படிங்கும் போது, அன்னைக்கு ராத்திரி அடுத்து 2 நாட்கள்ல கிளம்பணும்னு நினைத்து அன்னைக்கு தூங்குறார். சுப்புரத்துல ராகவேந்திரரே வர்றார், வந்து ஒரு துடைப்பமும் கொடுப்பாருங்க, ஒரு துடைப்பமும் முரமும் கொடுக்கிறாராம் வச்சுக்கோன்னு. இது என்னப்பா அழுக்கை பரிகாரம், சுத்தம் பண்ணக்கூடிய துடைப்புணம் கொடுக்கிறாரே. அடுத்த நாள் அங்கே பூஜை செய்யக்கூடிய ஆச்சாரத்தை கேட்டாராம், எல்லா பாவங்களும் கலைந்ததுன்னு அர்த்தம் சரியாகும் அப்படின்னு சொன்ன நேரத்துல அந்த குடத்துக்கு வைத்தாலை போக ஆரம்பிச்சதாம். வயிற்றுப்போக்கு, வயிற்றுப்போக்கு வர்றார். துடைப்பும் புறமும் வச்சுட்டு அந்த மந்திராலய சன்னிதானத்தை ஆயெடுத்து சுத்தம் பண்றார்.
சுத்தம் பண்ண பண்ண திருப்பி 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 வயிற்று போக்கு ஆயிட்டே இருக்கு. அந்த குழந்தைக்கு பெரிய வயிறு உப்பின் இருந்த வயிற்று கட்டி ரெண்டே நாட்கள்ல வயிற்று போக்கு சரியான உடனே இன்றைக்கு வயிற்று கட்டி சாணத குழந்தை நடக்க ஆரம்பிச்சான். நடக்க ஆரம்பிக்கிறார். தன்னுடைய அண்ணாவுக்கு சொல்றான், நீயும் வா அப்படின்னா. அண்ணா சொன்னாராம், இல்லை நான் வரணும்னு கிளம்புனேன், மந்திராலயத்துக்கு வரணும்னு கிளம்புனேன், நானும் போய் தரிசனம் பண்ண ஆசை. ராகவேந்திரர் சொல்றா, நீ ஏடப்பா இங்க வர்றேன், நானே பாப்பாரப்பட்டிக்கு வர்றேன். அந்த எந்த ஒரு குழந்தையை சரி குணம் செய்து பரிபூர்ணமா அனுகிரகம் பண்ணிருக்கணும், அந்த குழந்தையினுடைய குடும்பம் மூலமாக அந்த சேவையை ஏத்துக்க போகிறேன், கண்டிப்பாக வர்றேன்னாராம். அப்பேற்பட்ட அந்த பாப்பாரப்பட்டி அந்த குடும்பத்தார் அங்க வரதராஜ சுவாமி சன்னிதானத்தின் பக்கத்திலேயே அந்த ராகவேந்திரருக்கு பிருந்தாவனம் அமைக்கணும்னு சொல்லி பெங்களூர்ல போய் ஆர்டர் கொடுக்க போனார். அங்க சொன்னாராம், இந்த பிருந்தாவனத்தை எடுத்துக்கோங்கண்ணா. இல்ல சுவாமி, இன்னைக்குதான் நான் ஆர்டர் கொடுக்க வந்திருக்கேன். இல்லை இல்லை, நேத்துக்கு ராகவேந்திரர் வந்து சொல்லிட்டார், பெல்லாரைக்கு தயார் பண்ண வச்சுட்டு இருந்த பிருந்தாவனம் அதற்கல்ல, நாளைக்கு பாப்பாரப்பட்டிருந்த வர்றவர்களுக்கு நான் இந்த பிருந்தாவனம், நீங்க வந்தோடனே காத்துட்டு இருந்தேன் கொடுக்கணும்னு. அவர்களுக்கு ஆச்சரியம். நேராக சுசிலேந்திர தீர்த்தங்கே மந்தா மந்திராலயத்திற்கு போகிறார். அப்போதைய பீட்டாதீஷர் சுயமேந்திர தீர்த்தரிடத்திலே பிருந்தாவன மிருத்திகை கொடுக்கணும்னா மிருத்திகை எடுத்து கொடுத்தாராம். கொடுத்தால் மிருத்திகையினோட சாலிகிராமமும் இருந்தது. ஏனால் ராகவேந்திரர் தான் பிருந்தாவன பிரவேசம் செய்யும் போது 12,000 சாலிகிராமங்களை நேபாள கண்டகி நிதியிலிருந்து எடுத்துட்டு வர சொன்னாராம். சிஷ்யர்களை லட்சுமி நாராயண சாலிகிராமங்களை எடுத்துட்டு வந்து 12,000 1,200 அவரே தேர்ந்தெடுக்கிறார். அந்த 1,200 தன்னுடைய சிரசின் மேல் வைக்கணும் பிருந்தாவனத்திலே அவரே சொல்றார். யோகீந்திர தீர்த்தன் முதலானவரை அவர் வச்சு பிருந்தாவனம் அமைச்சிருக்கான். அப்போ அதிலே ஒரு சாலிகிராமம் பாப்பாரப்பட்டி பிருந்தாவனத்தினோடு சேர்ந்து வந்திருக்கு. சீமேந்திர தீர்த்தனத்துல கேட்கிறார், பிருந்தா சாலிகிராமம் வந்துடுத்தேனார், அது ராயர் கொடுத்தது, பாப்பாரப்பட்டிக்காக கொடுத்தது. அந்த பிருந்தாவனத்தை மடியோடு அங்கங்க வைத்து தீர்த்து நடந்து வந்து அங்கங்க நதி தீரத்திலே பூஜைகளை செய்து அசோதகம் கொடுத்து எடுத்துட்டு வந்து அந்த பிருந்தாவனத்தை பிரதிஷ்டை செய்யறதுக்காக பாப்பாரப்பட்டிக்கு ஊருக்குள்ளே நுழைந்தால் பூத பிரேத பிசாசாதி பீடா தர்சன ஜாயத்தை, ஊருக்குள்ள பித்து பிடித்தவள் பேய் பிடித்தவர்கள்லாம் ஓடுறாளா வளர்ந்துட்டு, ஓடி எங்க போனாள்னா அங்கிருந்து அங்க தீர்த்த குடத்திலே விழுந்து குளித்து மயக்கம் போட்டு அந்த பித்து தீர்ந்து வெளியிருந்து வந்தாள். ராகவேந்திர மிருத்திகா பிருந்தா உள்ளே நுழைந்த நேரத்திலே பாப்பாரப்பட்டில் அப்பேற்பட்ட அனுகிரகத்தை ராகவேந்திர பண்ணியிருக்கான்னு சொல்றார். அப்பேற்பட்டவர்கள் 1935 மே மாதம் 23rd பாப்பாரப்பட்டியிலே அந்த ராகவேந்திரருடைய பிருந்தாவனம் அமைக்கப்பட்டது. பக்கத்திலேயே மத்வாச்சாரியருடைய சிலாரூபம். அப்பேற்பட்ட அந்த பாப்பாரப்பட்டியிலே 50 பூஜை செய்த பிந்து ஆச்சா என்னுடைய தாய் வழி தாத்தா பாட்டனார் அவர்கள், அவர்கள் செய்த பூஜையினுடைய பலன் ஒரு சிறு துளி இருக்கிறதுனால நமக்கும் அதை பற்றியா பேசக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கார். 2-3 முறை அந்த சன்னிதானத்திலே அந்த பிந்து ஆச்சார் அவர் இருந்து அங்க அலங்கார பந்தி உட்கார்ந்த இடத்துல இந்த அடியனுக்கும் அலங்கார பந்தி உட்கார்ந்து பிரவச்சனம் செய்யக்கூடிய பாக்கியத்தை அந்த ராகவேந்திரர் கொடுத்திருக்கார். அப்பேற்பட்ட பாப்பாரப்பட்டி பிருந்தாவனம் சாலிகிராமத்தினோட வந்து தானே அமர்ந்த பிருந்தாவனம் அது பார்க்கணும். ரெண்டாவது தாராபுரம் பத்தி சொல்லணும். தாராபுர கஷேத்திரம் எப்பேற்பட்ட கஷேத்திரம்னா நவரத்ன பிரதீக கஷேத்ராவளி மத்வ கஷேத்திரங்களிலே 9 கஷேத்திரங்கள். மந்திராலயம், உடுப்பி, சுப்பிரமணியம், தர்மஸ்தலா, முழுபாகலு, ஸ்ரீமுஷ்டம், திருக்கோவிலூர், சோழிங்கர். இதுல தமிழ்நாட்டில இருக்கக்கூடியது ஸ்ரீமுஷ்டம், திருக்கோவிலூர், சோழிங்கர், தாராபுரம். அதுல தாராபுர கஷேத்திரம் 9 நவரத்ன பிரதீக கஷேத்திராவளியிலே ஒன்று. இன்னொன்று என்ன விசேஷம்னால் அந்த கஷேத்திரம் பீமன் பாண்டவர்கள் 1 அஜ்ஞானவாசம் இருந்த விராட்டபுரமே தாராபுரம் அப்படின்னு சொல்றோம். 1 காலம் முக்கிய பிராணருடைய அவதாரமான பீமனே இருந்த கஷேத்திரம் தாராபுர கஷேத்திரம். அந்த உத்தரகுமாரி உத்தரகுமாரன் அந்த விராட ராஜனுடைய மகன்கள் மகள்கள் அவர்கள் பூஜை செய்த உத்தர வீரராகவ பெருமாள், அந்த இடத்துல பாண்டவர்கள் பூஜை செய்த பெருமாள் இருக்கக்கூடிய கஷேத்திரம்னு சொல்றோம். அப்பேற்பட்ட அந்த கஷேத்திரத்தை வியாசராஜர் தன்னுடைய யாத்திரையிலே வர்றார். அங்கு தான் பிரதிஷ்டை செய்த 732 முக்கிய பிராணர்களிலே 82வதாக ஒரு முக்கிய பிராணர் காடு ஹனுமந்தராய சுவாமியை பிரதிஷ்டை பண்றார் வியாசராஜர். அது மாத்திரமல்ல, விஜயேந்திரர் தன்னுடைய கரகமலத்தினாலே செய்யப்பட்ட ராம சீதா ஆஞ்சநேயர் விக்கிரகங்கள், விஜயேந்திரர் சிற்பக்கலையிலும் வல்லவர் நிறுவனம் பண்ணியிருக்கார். இன்னைக்கும் கும்பகோணத்துல போனால் அத்தனை சிற்பங்கள் இருக்காங்க அவர் செய்த விக்கிரகங்கள். அதுல ஒன்றுதான் இந்த ராம சீதா ஆஞ்சநேய விக்கிரகங்கள் தாராபுரத்தில் இருக்கு. அது மாத்திரமில்லை, பக்கத்திலே பவானி கூடுதுறையிலே
சொப்பனத்திலே சூச்சனை கொடுத்ததன்படியாக இருந்த லட்சுமி நரசிம்மர் சலவை தொழிலாளிக்கு அங்க பூஜை கல்லிலே இருந்ததை அந்த கல்லை எடுத்துட்டு வந்து லட்சுமி நரசிம்மர் அங்க பிரதிஷ்டாபனை பண்ணிட்டு இருக்கார். புராதானமான ஜெய்தீர்த்தருடைய மிருத்திகா பிருந்தாவனம் அங்க இருக்கு. அப்பேற்பட்ட அந்த தாராபுர கஷேத்திரம் இதுல மேப்ல பார்த்தோம்னா இந்த ஒன்பது பிருந்தாவனங்களையும் மார்க் பண்ணி பார்த்தோம்னா மந்த்ராலயமும் தாராபுரமும் நம்முடைய இந்திய வரைபடத்துல ஒரே நேர்கோட்டுல இருக்கு. எப்படி பாருங்க, ஒன்பது நவரத்ன பிரதீக கஷேத்திராவளியிலே தாராபுரம் மந்த்ராலயம் ஒரே நேர்கோட்டில் அமையும்படியாக இருக்கு. அது ராகவேந்தருடைய மூல பிருந்தாவன சன்னிதானத்தினுடைய நேரடி பார்வை இங்க இருக்குங்கிற வகையில அமைஞ்சிருக்கு. அப்பேற்பட்ட அந்த தாராபுர கஷேத்திரத்திலே காடு ஹனுமந்தராய சுவாமிக்கு மேற்கூரை கிடையாது. அங்க எவ்வளவு வெயிலிலும் மழையிலும் அந்த ஹனுமந்தராய சுவாமி ஓப்பனாவே இருப்பார். அப்பேற்பட்ட அந்த காடு ஹனுமந்தராய சுவாமிக்கு எத்தனையோ பேர் மேற்கூரை போட்டதிலும் பீமன் இருந்த கஷேத்திரம் இல்லையா, வாயு பகவான் கஷேத்திரம், அது இடிஞ்சு விழுந்துடும். காற்று ரூபத்திலே புயலாகவும் மழையாகவும் திணிந்த கதைகள் எல்லாம் இருக்கு. அப்பேற்பட்ட கஷேத்திரத்திலே அந்த ஊரிலே பழைய பீமராயர் அக்ரஹாரத்தில் இருந்த துவாதசி கட்டளை பண்ணக்கூடிய சுப்பராயாச்சார தம்பதிகள் ரொம்ப நாட்கள் தனக்கு குழந்தைகள் இல்லை. பாருங்க, பாப்பாரப்பட்டி குழந்தைகள் இல்லைன்னு போய் வேண்டினதுனால ராகவேந்திரன் வந்த வந்தார். தாவர கஷேத்திரம் சந்தான பாக்கியம் வேண்டும் இந்த தம்பதிகளுக்கு ராகவேந்திர சுப்பிரத்திலே சொன்னார், இங்கே விருத்திகா பிருந்தாவன ரூபத்தில் வரப்போறேன், பிரதிஷ்டாபனை செய்யணும் அப்படின்னு சொன்னதுனாலே கிட்டத்தட்ட 20ஆம் நூற்றாண்டிலே ராகவேந்திரனுடைய விருத்திகா பிருந்தாவனம் பிரதிஷ்டை ஆகிறது. என்ன விசேஷம்னா, ராமர் சன்னிதானத்திற்கு பக்கத்திலேயே ஆஞ்சநேயரையும் தரிசனம் பண்ணிட்டு ராமரையும் தரிசனம் பண்ணிட்டு அங்கே தியானம் பண்ணிட்டு தன்னுடைய குருவான ஜெய்தீர்த்தரையும் தியானம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வகையிலே அமைந்த பிருந்தாவனம் காடு ஹனுமந்தராய சுவாமி கஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய பிருந்தாவனம். அந்த கஷேத்திரத்திற்கே நரசிம்ம கஷேத்திரம்னு பெயர். தீர்த்தத்திற்கு அப்பேற்பட்ட கஷேத்திரத்திலே உற்சவம் நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கே உற்சவம் நடக்கிறது. அப்பேற்பட்ட அந்த மிருத்திகா பிருந்தாவனத்திலே 113 சாலிகிராமங்கள் இருக்கு. எப்படி பாப்பாரப்பட்டியிலே சாலிகிராமங்கள் மந்த்ராலயத்திலிருந்து வந்து சொல்றோமோ அதிகப்படியான சாலிகிராமங்கள் மந்த்ராலய மூல பிருந்தாவனத்திற்கு அப்பமாக இருக்கக்கூடிய பிருந்தாவனம்னா தாராபுரத்தில் இருக்கக்கூடிய பிருந்தாவனம். 113 சாலிகிராமங்கள் சம்புடத்தில் வைக்கப்பட்டு அங்கு பூஜை செய்யப்படுறது. அப்பேற்பட்ட அந்த தாராபுர கஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய ராகவேந்திரர் விசேஷமான வாயு பகவானுடைய அவதாரம் பீமன் நடமாடிய கஷேத்திரம், விஜயேந்திரர் வியாசராஜர் போன்ற மகனியர்கள் எல்லாம் அங்கு நடமாடிய கஷேத்திரம் அந்த கஷேத்திரம். இதனோட 6 கஷேத்திரங்களை சொன்னோம். சுருக்கமாக 2 கஷேத்திரங்கள் நம்மூர்ல இருக்கக்கூடிய 2 கஷேத்திரங்களை கண்டிப்பாக சொல்லணும். ஒன்று திருவல்லிக்கேணி. அந்த திருவல்லிக்கேணி பிருந்தாரண்ய கஷேத்திரம், துளசி பிருந்தாவ துளசி நடந்திய வளர்ந்த கஷேத்திரம் பிருந்தாரண்ய கஷேத்திரம். அள்ளி மலர்கள் நிறைந்த குளம் இருக்கிறதுனாலே கைரவினி புஷ்கரணி அள்ளிக்கேணின்னு பிரசித்தியான கஷேத்திரம். திருப்பதி ஸ்ரீனிவாசனே வேங்கடவனே கிருஷ்ணனாக வேங்கட கிருஷ்ணனாக வந்த கஷேத்திரம் அது. ஆத்ரேய ரிஷி சுமதி மகரிஷி போன்ற தபோ ரிஷிகள் தபசு செய்த கஷேத்திரம் கிருஷ்ணரனே வெங்கடநாதனே கிருஷ்ணனாக வந்து வெங்கடனே கிருஷ்ணநாத வந்தனவன் வெங்கட கிருஷ்ணனாக பார்த்த சாரதியாக வந்த கஷேத்திரம் சுமதி மன்னனாலே உருவாக்கப்பட்ட கஷேத்திரம். அந்த கஷேத்திரத்திற்கு 1945-46 வெங்கட் ராகவேந்திராச்சார்னு ராகவேந்திர பரம்பரையிலே வந்த ஒருவர் திவானாக இருந்தவர். அவர் திருவல்லிக்கேணி பார்சாரதி தரிசனம் பண்ணி துளசிங்க பெருமாள் சன்னிதானத்தின் வழியே வந்துட்டு இருக்காங்க. அங்க பார்சாரதி தரிசனம் பண்றார், நரசிம்மனை தரிசனம் பண்றார், தரிசனம் பண்ணி வேண்டார். இப்பேற்பட்ட விசேஷமான கஷேத்திரத்திலே வியாசராஜர் அங்கே ஆஞ்சநேயரை பிரதிஷ்டாபனை பண்ணியிருக்கார், பார்சாரதி சன்னிதானத்திலேயே பண்ணியிருக்கார். நீங்கள் பூர்வாவதாரத்திலே வந்த கஷேத்திரம், நீங்கள் கண்டிப்பாக இங்க வந்திருக்கணும் கஷேத்திரம், இந்த கஷேத்திரத்திலே மிருத்திகா பிருந்தாவன ரூபத்திலே நீங்கள் வரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு துளசிங்க பெருமாள் அந்த கோவில் அந்த ஒரு தெரு வழியாக வந்துட்டு இருக்கார். அவர் வந்துட்டு இருக்க அவர் முன்னாலே ஒரு சன்னியாசி நடந்து போயிட்டு இருக்கார். இவர் எப்படி ஒரு சன்னியாசி இங்க வர முடியும், இதுவரைக்கும் நான் பார்க்கல. பார்த்தசாரதி தரிசனம் பண்ணிட்டு வெளியே வரேன், சடார்னு ஒரு இடத்துல சன்னியாசி இங்க வந்தார். அவர் இவரை திரும்பி பார்க்கிற மாதிரியும் இவருக்கு சூச்சனை ஆகிறது, வா வான்னு அழைக்கிற மாதிரி இவருக்கு தெரிகிறது. அவர் பின்னாலேயே போகிறார். போயிட்டு இருக்கிறவர் ஒரு இடத்துல ஒரு கிரகம் இருக்கு, அந்த கிரகத்திலே நுழைகிறார். நுழைந்து அந்த இடத்துல போனவர் திரும்பி இவரை பார்க்கிறார். பார்த்தவர் இங்கே நான் வந்து நின்றுட்டேன்னு சொன்ன மாதிரி அவருக்கு சூச்சனை ஆகிறது. உள்ள போனவர் அப்படியே மறைஞ்சிடறார். அந்த இடத்துல இவர் எங்கேயும் உள்ள போய் தேடுறார், எங்க தேடினாலும் கிடைக்கல. நேரடியாக திவானாக இருந்த வெங்கட் ராகவேந்திராச்சார் மந்த்ராலயத்திற்கு வர்றார். மந்த்ராலயத்திலே
அந்த நேரத்திலே இருந்த தன்னுடைய குரு அந்த குருவினிடத்திலே சொல்றார், இந்த மாதிரி எனக்கு தரிசனமானது சுயமேந்திர தீர்த்தத்தில சொல்றார், ஆகா கண்டிப்பாக ராகவர் வருவாருங்கிறதுக்கான சூச்சனை அப்படின்னு. ஆனால் சூச்சனையாகி கிட்டத்தட்ட 26-27 வருஷங்கள் ஆயிடுச்சு. 27 வருஷங்கள் ஆயிடுத்து அந்த இடம் ஒரு விக்கிரகமாக இருந்த இடம். அந்த இடத்திலே பின்னாலே ஒரு பெண்கள் பள்ளி வர்றது, ஸ்கூல். அந்த ஸ்கூலானது பின்னாலே கல்யாண மண்டபமாக மாறுறது. அந்த கல்யாண மண்டபத்தை ராகவேந்திர மடாதீசர் வாங்கிக்கிறார். வாங்கிட்டு அந்த இடத்திலே ராகவேந்திரருடைய மிருத்திகா பிருந்தாவன பிரதிஷ்டை ஆகிறது. 1973 வருஷம் ஜூன் 21 நாள் வியாழக்கிழமை பிரதிஷ்டாபனை ஆகிறது. என்ன விசேஷம் இதுல அப்படின்னால், பிரதிஷ்டாபனை செய்தவர் சுஜயீந்திர தீர்த்தர். அந்த சுஜயீந்திர தீர்த்தர் எப்பேற்பட்ட மகனியர், அவர் யார் என்றால், எந்த ஒருவர் 26 வருஷங்களுக்கு முன்னாலே திவானாக இருந்து பார்த்ததாக சன்னிதானத்திலே ராகரே நீங்கள் வரணும்னு வேண்டும் போது சன்னியாசி ரூபத்திலே தரிசனம் கொடுத்தாரோ, அந்த திவானே சன்னியாசியாகி பீட்டாதீசராகவும் ஆகி முன்னாலே பீட்டாதீசராக ஆகி அவரே பாருங்கோ ராகவேந்தரை பிரதிஷ்டாபனை பண்றார். ராகவேந்தரர் ஒரு பிரார்த்தனையை அவரிடத்துல வச்சுட்டால் எப்பேற்பட்ட அனுகிரகம் செய்யறாருங்கிறதுக்கு இதுவே சாட்சி. இது ஏன்னா திவானாக இருந்து பிரார்த்தனையை செய்த சுஜயீந்திர தீர்த்தர் அவரே பீட்டாதீசராக ஆகி அவருடைய கரக்கமலத்தினாலேயே மிருத்திகையை பிரதிஷ்டாபனை பண்றார். 26 வருஷங்கள் கழித்து எந்த இடத்திலே அந்த சன்னியாசி போய் மறையறாரோ அந்த இடத்திலேன்னு பாக்குறோம். அப்பேற்பட்ட கஷேத்திரம் திருவல்லிக்கேணி கஷேத்திரம், பிருந்தாரண்ய கஷேத்திரத்துடைய இருக்கக்கூடிய ராகவேந்தருடைய சன்னிதானம்னு. ஏனென்றே தேவனந்தரே திருப்பதி திப்பப்பனும் குருகிழந்தரே மந்திராலய ராக எப்பனும்னு சொல்றது உண்டு. தேவன் என்றால் திருப்பதி வெங்கடேசன், குரு என்றால் மந்திராலய ராஜ குரு சார்ப பௌமர் அப்படின்னார். திருப்பதி வெங்கடேசன் இங்கே பார்த்தசாரதியாக இருக்கான், மந்திராலய ராகவேந்திரர் இங்கே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கார். அதனால திருவல்லிக்கோணி போய் பார்த்தசாரதி தரிசனம் பண்ணிட்டு ராகவேந்திரர் தரிசனம் பண்ணால் திருப்பதி மந்திராலயம் ரெண்டும் போன புண்ணியம் சித்திக்கும் அப்படிங்கிறது அந்த கஷேத்திரத்தினுடைய மகத்துவமாக இருக்குன்னு பாக்கிறோம். இது நம்ம ஊரில இருக்கக்கூடிய நம்ம ஊர் பிருந்தாவனம் சொல்றமே, அது கடைசியாக மங்கனம் பண்ணக்கூடிய பிருந்தாவனம், 8வது கஷேத்திர மந்திராலய மடாதீசர் மந்திராலய மகனியர் ராகவேந்திர குருசாரோகனுடைய சன்னிதானம் இருக்கக்கூடிய திவ்ய கஷேத்திரம், இப்போது நாம் அமர்ந்துட்டு இருக்கக்கூடிய புண்ணிய கஷேத்திரம் சாலிக்கிராம கஷேத்திரம். இந்த சாலிக்கிராம கஷேத்திரத்தை பத்தி ரொம்ப விஷயங்கள் கிடைக்கல பாருங்க. உள்ள இருந்து பகவான் தியோயோடக பிரச்சோதயார் புத்தி கொடுப்பானால் நம்ம மேனேஜர் சார் மூலமா கொடுத்துருக்க சொல்றான். நான் கா வரும்போதே யோசிச்சுட்டு வந்தேன், இந்த தெரு பார்த்தா ராமர் தெரு, இது இந்த இங்க இருக்கக்கூடிய அயோத்தியா நகரமா, அது இந்த பிராந்தியத்திற்கு அயோத்தியா நகரம், அயோத்தியா தசரதபுரம், தசரதபுரம். எந்த ஒரு ராம உபாசனை செய்யக்கூடிய ராகவேந்திரருடைய உபாசனை மூர்த்தியான ராமன் இருக்கக்கூடியது அயோத்தி, அது தசரதனுடைய புறம் அப்படின்னால், அந்த ராமன் அயோத்தியிலே கோவில் கட்டிக்கிறானோ இல்லையோ இங்கு முதல்ல கட்டின்றான் தன்னுடைய தசரதபுரமான சாலிக்கிராம கஷேத்திரத்திலே. ஒன்று புராதனமாக புராணத்திலே இந்த கஷேத்திரம் ராமனுடைய குழந்தைகளான லவ குச்சர்கள் இருந்த கஷேத்திரம், லவ குச்சர்கள் இருந்ததுனாலே குலசேகரபுரம்னு இந்த பூமிக்கு பெயர். புராணத்துல குலசேகரபுரம் ராமனுடைய குழந்தைகள் இங்கு வந்து வாசம் செய்தார். ராமனுடைய குழந்தைகள் லவா குச்சான்னால் நமக்கு ஒன்று விசேஷமாக தெரியணும், ராமாயணத்தை வால்மீகி ராமாயணம் நடக்கிறதுக்கு முன்னாடி எழுதிட்டார். தன்னுடைய ஆசிரமத்திலே வந்து இருந்த சீதை கர்ப்பவதியாக வர்றாள், மகாலட்சுமி அவள் லவக்குச்சர்கள் பிறக்கிறாள், அந்த லவக்குச்சர்களுக்கு ராமாயணத்தை சொல்லி கொடுக்கிறார் வால்மீகி. முதல் அரங்கேற்றம் ராமன் முன்னாலே ஆகிறது, யாரால் ஆனதுன்னா லவக்குச்சர்கள் ஆனது. ராமாயண பிரவசனம் பண்ணவர் ராமனுடைய குழந்தைகளே எங்கேன்னா ராமன் முன்னாலேயே. அப்பேற்பட்ட ராமாயண பிரவசனம் பண்ண லவக்குச்சர்கள் வாசம் செய்த குலசேகரபுரம் இந்த கஷேத்திரம் அப்படின்னால், அந்த ராமாயணத்திற்கு ராமச்சாரித்ரி மஞ்சரி கிரந்தம் கொடுத்த ராகவேந்திரர் வந்து அமர்ந்த கஷேத்திரம் சாலிக்கிராம கஷேத்திரம். அதனாலேயே இங்க பாருங்க ராமர் தெரு தசரதபுரம் அந்த பேர் அமைஞ்சிருக்கு. அப்பேற்பட்ட இந்த சாலிக்கிராம கஷேத்திரம் சாலிக்கிராம மட்டம் 1973 பூமியானது நமக்கு கிடைத்து 74 பூமி பூஜை செய்யப்பட்டு 1975 பிரதிஷ்டாபனையான கஷேத்திரம் இது.
நமக்கு தெரியும் சரித்திரம், சாவித்ரி அம்மாள் ஸ்ரீனிவாசராவ் தம்பதிகள் 1970 அபரிமிதமான பக்தி அந்த தம்பதிகளுக்கு. ராயர் மேலையும் ஹரிவாயு குருகளின் மேலே இருந்த பக்தி விசேஷமான பக்தி. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ராகவேந்திரருக்கு விசேஷமான பூஜை செய்து பிரதட்சி நமஸ்காரம், ராகவேந்திர பஜனை, குறைந்த பட்சம் கல்கண்டு நைவேத்தியம், திராட்சை நைவேத்தியம் பண்ணி அந்த சேவையை பண்ணிட்டு இருந்தா அந்த தம்பதிகள். ராகவேந்திரர் சொப்பனத்துல எத்தனை தடவை அவருக்கு தரிசனம் கொடுத்தாங்கிறதுக்கு கணக்கே இல்லை அந்த தம்பதிகளுக்கு. சாவித்ரிபாய் தம்பதிகள், ஸ்ரீனிவாசராவ் தம்பதிகளுக்கு திரும்ப திரும்ப கணவனை வந்தாளாம். ஒரு பிராமண ரூபத்துல வந்து சொல்றார், எனக்கு பொங்கல் தயார் பண்ணி நைவேத்தியம் பண்ணணும்னு கேட்கிறார். சாவித்ரி அம்மா இடத்துல பொங்கல் பண்ணி நைவேத்தியம் பண்றார். திருப்பி இன்னொரு தடவை சொப்பனத்துல வென்றால் வெள்ளமும் நீரும் சேர்த்து நைவேத்தியம் பண்ணுவோம்னு அது மாதிரி பண்றாள். மீண்டும் மூன்றாவது சொப்பனத்திலே வென்றால், நீங்கள் பல வருஷ காலம் அனந்த விரதம் பண்ணிட்டு இருந்தேனே, இப்ப மீண்டும் தொடர்ந்து பண்ணணும் அப்படிங்கிறார். இன்னும் என்ன சொல்ல, அனந்த விரதம் பண்ணுங்க, விடாமல் பண்ணுங்க, மந்திராலயத்திற்கு வந்து என்னை தரிசனம் பண்ணுங்க சொல்றார். உடனே அனந்த விரதம் பண்ணத ஆரம்பிக்கிறாள் அந்த தம்பதிகள். மந்திராலயம் போகணும்னு எவ்வளவோ தர முயற்சி பண்றார், போக முடியல. ஆனால் ராகவேந்திரருடைய படத்திற்கே வைத்து சேவை பண்றாள். 108 பிரதட்சி நமஸ்காரம் பண்ணிருக்காள் திறப்படியாக. அப்போது 4வது அவருடைய மகன் ரமணிங்கிறவர் அவருக்கு சொப்பனத்துல ராகவேந்திரர் தரிசனம் கொடுத்து சொல்றார், ராயருடைய பிருந்தாவனம் இந்த பூமியில வரணும், நானே இங்க வந்து அமரப்போகிறேன் அப்படின்னு சொல்றார். மந்திராலயத்திற்கு நீங்கள் வரணும்னு சொல்லியிருக்கேன், நீங்கள் சும்மா வரக்கூடாது, நீங்கள் செலவு செய்து வரக்கூடாது. ஏன்னால் நீங்கள் செய்யக்கூடிய யாத்திரையில எல்லோருடைய பங்கெடுப்பு இருக்கணும். மீண்டும் 5வது கனவுல வந்து சொல்றாராம், எல்லோரிடத்துல வசூல் பண்ணிட்டு வாங்குவோம். வசூல் பண்ணிட்டு போகிறார். 1972 மே மாதம் 9வது மந்திராலயத்திலே போய் 3 சேவை செய்கிறாள் இந்த தம்பதிகள். தம்பும் போது 6வது அங்கே மந்திராலயத்திலேயே காட்சி கொடுக்கிறாள் கனவிலே. இன்னைக்கு கிளம்பிடணும் அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் பொறுங்கோங்கிறார் ராகவேந்திரர், கொஞ்சம் பொறுங்கோ, அக்ஷய திருத்திய வர்றது, இங்க கந்த லேபனம் பண்ண போறார், கந்த லேபனம் தரிசனம் பண்ணிட்டு உங்களுக்கு விசேஷ அனுகிரகம் காத்துட்டு இருக்குன்னு சொன்னார். சரி, ராகவேந்திரரே வந்து கனவுல சொல்லிட்டார், கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பிரயாணத்தை தள்ளி போடுறார். அக்ஷய திருத்தியை அன்றைக்கு அங்கிருந்து ராகவேந்திரருடைய திவ்ய தரிசனத்தை பண்றார். பண்ண நேரத்திலே அதே நேரத்தில் அங்கிருந்த பீடாதீஷராக இருந்த மகனியர் சுஜயேந்திர தீர்த்தர். பாருங்க, இன்னைக்கு நாம் எடுத்துட்ட தலைப்பு நானே எடுத்துட்ட தலைப்பு அல்ல, ராகவேந்திரரே கொடுத்ததே எல்லாம். அவர் மேனேஜர் சார் சொன்னார், நவபிருந்தானம் சொல்லாமா, ராகவேந்திர மகிமே சொல்லாமா, சொல்லுங்கண்ணா, இல்ல ஒண்ணு மட்டும் சொல்லுங்கண்ணா, 2 சொல்லுங்கண்ணா, இல்ல 1 இல்ல 2 நவபிருந்தாவனம் மாத்திரம் 1 என்ன தோறிச்சிருந்தா, போன வாரம் கூப்பிட்டார், 2 முன்னாடி ரெண்டுமே சொல்லணும்னா. 2 சொல்லும் போது எதையெல்லாம் சொல்லலாம், எதையெல்லாம் சொல்லலாம்னு ராகவேந்திரர் பிரார்த்தனை பண்ணார். ராகவேந்திரரே சேர்த்து வைத்தார் அவருடைய ஊரை எல்லாம். சேர்த்து வைத்தது எல்லாம் எப்படின்னு பார்த்தால், ஸ்ரீரங்கம், உடுப்பி, ஒன்று அவருடைய பீட்டாதீஸ்வரர்கள் பரம்பரையிலேயே வந்தது, ராகவேந்திரர் பரமகுருவுக்கு சம்பந்தப்பட்டது, இப்படி 2 கஷேத்திரங்கள். தானே வந்து அமிர்த கஷேத்திரம், மிருத்திகை இல்லாமல் அப்படின்னு 2 ஊரை கொடுத்தார். ஒன்று சுக்யானேந்திரர் பிரதிஷ்டை செய்த சிலாரூபன் அஞ்சன்கூடு, இன்னொன்று தஞ்சாவூர் உடவாற்றங்கரை தானே வந்து அமர்ந்த சர்ப்பரூபம். இன்னும் 2 கஷேத்திரங்கள் பார்த்தோம். ஒன்று சோர்த்தார், உன்னுடைய பூர்வீகத்தை மறந்துடாதப்பா, 2 விசேஷமான கஷேத்திரம் சொல்லிடுன்னா, பாப்பாரப்பட்டியும் தாராபுரமும் சொன்னோம். லோக்கல், பூர் லோக்கல், நம்மளுடைய உள்ளூரிலே இருக்கக்கூடிய கஷேத்திரங்கள் நான் யோசித்தேன், எதையெல்லாம் சொல்றது, உள்ளே இருக்கக்கூடிய ராகவேந்திர பிருந்தாவனம் எக்கச்சக்கமா இருக்கே அப்படின்னா, விசேஷமாக சுஜயேந்திரர் கரகமலத்தினாலே பிரத்திகைப்பட்டது 2. 1, திருவல்லிக்கேணியிலே பார்த்தசாரதி சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய ராகவேந்திர சன்னிதானம் அவரே பிரதிஷ்டை செய்தது. இன்னொன்று, சுஜயேந்திரர் தன்னுடைய கரகமலத்தினாலே கொடுத்து அனுப்பிய பிருந்தாவனம் சாலிக்ராம பிருந்தாவனம் பிரதிஷ்டை செய்தது பேஜாவர மடாதீசம். ஆக சுஜயேந்திர தீர்த்தர் சம்பந்தப்பட்ட 2 சேர்த்து வச்சார். அதை நான் எழுதி முடிச்சப்புறம் தான் யோசிச்சேன், ராகவேந்திரருடைய கணக்கே வேறங்கிறது நம்மளுக்கு அப்புறம் தெரியறது. அப்பேற்பட்ட சுஜயேந்திர தீர்த்தரை தரிசனம் பண்றார். கேட்கிறார், ராகவேந்திரர் வர்றேன்னு சொல்லியிருக்கார்னார், பிருந்தியை பிருந்தாவனத்தை தர பிருந்தாவனம் ஆகும், பிரார்த்தனை பண்றேன்னு விசேஷமாக ராகவேந்திரத்திலே பிரார்த்தனை செய்து, குரு சார்வபௌமரே, அந்த சாலை கிராமத்திலே எந்த ஒரு லவக்குச்சா இருந்த அந்த கஷேத்திரத்திலே ராமருடைய சன்னிதானம் இருக்கக்கூடிய கஷேத்திரம், அந்த கஷேத்திரத்திலே உங்கள் உபாசனா மூர்த்தி இருக்கக்கூடிய கஷேத்திரம், அப்பேற்பட்ட சாஸ்திரத்துல நீங்கள் வந்து அமர்ந்து மந்திராலயத்துல எப்பேற்பட்ட சன்னிதானத்துல நீங்கள் இங்க இருக்கோ, இதே சன்னிதானத்துல இங்க போயிருந்த அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி பிரார்த்தனை செய்து அந்த பிருத்திகையை கொடுக்கிறார். அந்த பிருத்திகை எடுத்துட்டு வந்தார். 2 பிருந்தாவனங்கள் முன்னாலேயே தயாராகிடும் சாலை கிராமத்துக்கு.
பிரதிஷ்டைக்கு முன்னாலேயே எத்தனையோ நாட்கள் முன்னாலேயே தயாராயிடுத்து, 1973 பிருந்தாவனங்கள் தயாராயிடுத்து, 75 பிரதிஷ்டை. இப்போ 2 வருஷங்கள் முன்னாலேயே பிருந்தாவனம் தயாராயிடுத்து எங்க வைக்கிறது? திருவல்லிக்கேணியிலேயே இருந்து 48 பூஜை செய்யப்பட்டது இந்த பிருந்தாவனம். பாருங்கோ கணக்கு எப்படி சேர்றதுன்னு, நான் எங்க இருந்தேனோ அந்த திருவல்லிக்கேணியை சொல்லிடுக்கோ, அதுக்கப்புறம் என்னோட பிருந்தாவனத்தை சொல்லுக்கோன்னு ராகவேந்தர் சொன்னது போல திருவல்லிக்கேணியிலே அந்த பார்த்தசாரதி சன்னிதானத்துல இருந்து பூஜை செய்யப்பட்டு பல நாட்கள் இருந்து வந்த பிருந்தாவனம் இந்த 2 பாக்குறோம். அப்படி பிருந்தாவனங்கள் இங்க வர்றது 1975 ஆகஸ்ட் 15 நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்த முக்கியமான நாள், நம்மளுக்கு சாலை கிராம மடம் கிடைத்த நாள்னு சொல்லுவோம், மறக்க முடியாத நாள், இண்டிபெண்டன்ஸ் டே. நமக்கு பகவான் இந்த சம்சார பத்திரத்திலிருந்து இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ராகவேந்திரர் வந்த அமர்ந்த கஷேத்திரம் இந்த சாலிகிராம கஷேத்திரம். 1975 பேஜாவர் மடாதீஷரான விஸ்வேஷத்தர், இத்தனை 5 கண்ட மகனியர் இன்றைக்கு பிருந்தாவனஸ்தராக இருக்கார். அப்பேற்பட்ட மகனியர் அவர் பொற்கமலத்தினாலே பிருந்தாவன பிரதிஷ்டை பண்ணி கொடுத்திருக்காருனால் எப்பேற்பட்ட அவருடைய தபசு சித்திங்கிறதுக்கு சாட்சி. 40 மேல ஆயும் இன்றைக்கு பிருந்தாவனம் மீண்டும் புனருத்தாரணம் செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் போன வருஷம் 2019 ஜனவரி மாதம் பாருங்க அந்த கும்பாபிஷேக வைபவத்திலே அவருடைய மகிமையை பேச வைத்து அந்த அடியனுக்கு பாக்கியம் கொடுத்த ராகவேந்திரர் 1 பூர்த்தி ஆயிடுத்துப்பா என்ன ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லி இந்த மகிமையை சொல்ல வச்சிருக்கார். அந்த பிரதிஷ்டையானது உத்தராத மடாதீஷரான உத்தம தீர்த்தருடைய பரம்பரையிலே வந்த சத்யாத்ம தீர்த்த ஸ்ரீபாதங்கள் அவர்கள் அந்த மீண்டும் அந்த கும்பாபிஷேகம் செய்து பிரதிஷ்டையை பண்ணி கொடுத்திருக்கார். அப்ப பிருந்தாவனம் அபிஷேகம் அந்த பிரதிஷ்டாபனை ஆகி அபிஷேகம் கும்பாபிஷேகம் ஆகி பிருந்தாவனத்திற்கு அபிஷேகம் செய்யும் போது ஒரு மகிமை, ராகவேந்தருடைய பிருந்தாவனத்தையே அந்த அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கும் போதே பிருந்தாவனத்தின் கீழே கிருஷ்ணருடைய ரூபமும் அந்த பிருந்தாவனத்திலே ராகவேந்தருடைய திருவுருவமும் ராகவேந்திரர் அபிஷேக காலத்திலே காமிச்சிருக்கார். அது புகைப்படத்திலே தத்ரூபமாக விழுந்திருக்கு, யார் வேணுமாலும் காட்டுறேங்கிறார் மேனேஜர். இன்றும் இருக்கேன், 44 மேல ஆகியும் இன்றைக்கும் 45 இந்த இடத்துல இருக்கேன், வாசம் பண்றேங்கிறதுக்காக ராகவேந்திர போன வருஷம் காமிச்சு கொடுத்திருக்கார். அப்பேற்பட்ட இந்த க்ஷேத்திரத்துல பாருங்கோ சாவித்ரிபாய் தம்பதிகளுக்கு அனந்த விரதம் பண்ணுங்கோன்னு ராகவேந்திரர் சொன்னவர், நம்மையும் அனந்த பத்மநாபன் ஞாபகம் வச்சுக்கோன்னு தானே அனந்த பத்மநாபனையும் நீங்க வரவைத்து அந்த சன்னிதானத்திலே எந்த ஒரு அனந்த பத்மநாபன் இருக்கக்கூடிய சன்னிதானத்திலே மத்வாச்சாரியார் 4 சாதுர்மாசியம் பண்ணாரோ அப்பேற்பட்ட விசேஷ சன்னிதானம் இருக்கக்கூடிய அனந்த பத்மநாப சுவாமி சன்னிதானம், ராகவேந்திர தீர்த்த யாத்திரையில எங்க போன சன்னிதானம் அப்பேற்பட்ட அனந்த பத்மநாபனுடைய மூர்த்தி, எந்த ஒரு மாஞ்சாலபனை முதலே பிரதிஷ்டாபனை செய்து ராகவேந்திரர் முன்னாலே பூஜை செய்து உள்ளே போனாரோ அப்பேற்பட்ட மாஞ்சால் அம்மன், எந்த ஒரு விக்னங்களும் பரிகாரம் செய்யக்கூடிய விக்னேஸ்வரர், ராகவேந்திரருடைய உபாசனா மூர்த்தியான மூலகுருவான ஆச்சாரியருடைய மற்றொரு அவதார ரூபமான ஹனுமந்த ரூபத்தினுடைய முக்கியமான பிரதிமை, ராகவேந்திரருக்கு முன்னாலேயே உத்தராதமட பீடாதீசராக இருந்த ரகுத்தமர் மனம் பூண்டி மகான் ரகுத்தம தீர்த்தர், இத்தனை பிருந்தாவனங்களோட சேர்ந்து ராகவேந்திரரும் இங்கே மிருத்திகா பிருந்தாவன ரூபத்திலே வந்து இங்கே அனுகிரகம் செய்து மீண்டும் பக்தர்களுக்கு காமதேனுவாக கற்பக விருட்சமாக அயோத்தி புண்ணியக்ஷேத்திரம், எந்த ஒரு அயோத்தியை ஸ்மரணை பண்ணாலே முக்தி க்ஷேத்திரங்களிலே ஒன்றுங்கிறோம், அப்பேற்பட்ட அயோத்திக்கு சமமாக இருக்கக்கூடிய க்ஷேத்திரமாக சாலிகிராம க்ஷேத்திரம் இருக்கு, ராமருடைய சன்னிதானம் இருக்கக்கூடிய க்ஷேத்திரம், அனந்த பத்மநாபனாக ராம உபாசனை செய்யக்கூடிய ஆஞ்சநேயரும் ராகவேந்திரம் வந்து அமர்ந்த க்ஷேத்திரம் இந்த சாலிகிராம க்ஷேத்திரம்னு சொல்லி அப்பேற்பட்ட சாலிகிராம மடத்தினுடைய மகிமையினுடைய சேர்த்து 8 சன்னிதானங்களுடைய மகிமையும் யதா சக்தி பூர்த்தி பண்ணி இப்ப மங்களம் செய்யக்கூடிய கட்டத்திலே வந்திருக்கோம். இப்ப ஏற்பட்ட இந்த பாக்கியத்தை ராகவேந்தருடைய சப்தாக உற்சவம், நாளைக்கு ராகவேந்திரர் அவதாரம் அந்த புண்ணிய பூமியிலே புவனகிரியில் அவதாரம் செய்த தினம், ராகவேந்திர பட்டாபிஷேக தினத்திலிருந்து அவதாரம் செய்த தினம் வரை அந்த 7 ராகவேந்திர சப்தாகம்னு கொண்டாடக்கூடிய அந்த ஒரு தினத்திலே அந்த ஒரு பருவகாலத்திலே இந்த ஒரு சாலிகிராம மட புண்ணிய க்ஷேத்திரத்திலே நாமும் விசேஷமாக ராகவேந்தருடைய மூலகுருகள் பரம்பரையிலே வந்த நவபிருந்தாவன க்ஷேத்திர யதிகளுடைய ஸ்மரணை மற்றும் ராகவேந்தருடைய விசேஷ சன்னிதானம் இருக்கக்கூடிய 8 சன்னிதான க்ஷேத்திரங்களை பற்றியான விஷயங்களை யதாசக்தி ஸ்மரணை செய்திருக்கோம், சிரவணம் பண்ணிட்டு இருக்கோம். அப்பேற்பட்ட இந்த சிரவணம் செய்ய வந்த எல்லா பக்த ஜனங்களுக்கும் நிர்வாகத்தினருக்கும் நம்முடைய பந்து பாந்தவர்களுக்கும் சுற்றுமுத்தல இருக்கக்கூடிய பாரத தேசத்து மக்களுக்கும் எல்லோருக்கும் பகவான் ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தை கொடுத்து மாத்து குழந்தைகளுக்கு எல்லாம் சகாலத்திலே விவாகமாகி தர்ம மார்க்கத்திலே ஒன்றாக ஒற்றுமையாக சேவை செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து
சத்சந்தானம் வேண்டும். குழந்தைகளுக்கெல்லாம், தம்பதிகளுக்கெல்லாம் நல்ல குழந்தைகளை பிறக்கட்டும். பிறந்த குழந்தைகள் எல்லாம் பகவத் பக்தர்களாக இருக்கட்டும். நம்முடைய பாரத தேசத்திலே தர்மத்தை கடைபிடிப்பவர்களாக இருக்கட்டும். பிரார்த்தனை செய்துண்டு நம்முடைய வியாதிகள் எல்லாம் பரிகாரமாகி தீர்க்க ஆயுளை கொடுக்கக்கூடிய ராகவேந்திரரும், அவர் அந்தரியாமையான முக்கிய பிராணரும், அந்தரியாமையான அனந்த பத்மநாபனும், அந்த தீர்க்க ஆயுளர் கடைசி க்ஷணம் வரைக்கும் அவருக்கு சேவை செய்யக்கூடிய பாக்கியத்தையும் நமக்கு கொடுக்கட்டும். பிரார்த்தனை செய்து விசேஷமாக ஞானபக்தி வைராக்கியத்தை கொடுக்கட்டும். இது போல ராகவேந்தருடைய சேவையும் ஹரிவாயு குருவுடைய சேவையை செய்யக்கூடிய பாக்கியத்தை நமக்கு மேலும் மேலும் கொடுக்கட்டும்னு சொல்லி பிரார்த்தனை செய்து இரண்டு வார்த்தைகளை ராகவேந்திர தீர்த்த குருவாந்திர கத, ரகோத்தம தீர்த்த குருவாந்திர கத, பாஞ்சாலம விக்னேஸ்வர தீர்த்த குருவாந்திர கத, பாரதீரமண முக்கிய பிராணாந்திர கத, க்ஷேத்திரமூர்த்தி அனந்த பத்மநாப சுவாமியினுடைய பாதார விந்தங்களிலே சமர்ப்பணம் செய்கிறோம். பாருங்க, பிருந்தாவனம் அந்த க்ஷேத்திரமூர்த்தி ரங்கநாதன் ஆரம்பிச்சோம், ரங்கநாதன ஆரம்பிச்சு அனந்த பத்மநாபனுடைய முடிக்கக்கூடிய கணக்கும் அது ஹரிசங்கல்பம்னு சொல்லி அந்த அனந்த பத்மநாபனுடைய பாதார விந்தங்களில் சமர்ப்பணம் செய்து ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்துன்னு சமர்ப்பணம் பண்றோம். காயேனவசாமர்த்தேந்திரியர்வா புத்தியாத்மனாவாத் அனுஷதே ஸ்வபாவம் கரோமி சகலம் பரஸ்மை நாராயணாய இது சமர்ப்பயாமி அக்ஷயம் கர்ம யஸ்மின் பரே ஸ்வர்ப்பிதம் பிரக்ஷயம் யாதி துக்காணியன் நாமதா அக்ஷரோ யோஜரா சர்வதை அமிர்தா குச்சிகம் எஸ் விஸ்வம் சதா ஜாதிகம் பிரணயாம வாசுதேவம் தேவதா மண்டலா அகண்ட மண்டலம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. நாளைக்கு எந்த ஒரு பேஜாவர் மடாதீசர் இங்க பிரதிஷ்டாபனை செய்தார்னு சொன்னமோ அவருடைய கரக்கமலத்திலே சன்னியாசாசிரமம் வைத்துண்டு விடி சன்னியாசியாக இருக்கக்கூடிய விஸ்வாதிபதி பிரிய தீர்த்தர் இங்கே பக்கத்திலே முகாமிட்டிருக்கார். அவர் நாளைக்கு இந்த கஷேத்திரத்திற்கு வந்து அவருடைய சம்ஸ்தான பூஜைகளை பண்றார். இங்க ராகவேந்தருடைய பிருந்தாவனம் இருக்கார். ஓ, நாளைக்கு நாளானைக்கு பூஜை சொல்லு. இங்க வந்து உபதேசங்களை பண்றார். நாளைக்கு பிரவச்சனங்கள் சாயங்காலம் 6 மணிக்கு அந்த விஸ்வாதிபதி தீர்த்தபதி பிரிய தீர்த்தருடைய உபன்யாசம் 2 நாட்கள் நடக்க இருக்கிறதுக்குன்னு சொல்லியிருக்கார். அதுலயும் எல்லோரும் இதே போக திரளாக வந்து கலந்து கொண்டு ஹரிவாயுகளுடைய அனுகிரகத்திற்கு பாத்திரம். 2 மணி நேரம் ஞாயிறு முதல் கொடுத்தார். அவர் லேட்டா ஆரம்பிச்சாலும் 2 மணி நேரம் வாங்கிக்கிறார்.